வெல்கம் டு மதுரை சேண்டர்ஸ். இந்த பாட்காஸ்ட்டுக்கு பேர்லாம் வைக்கல. ஸோ வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஐடியா இருக்கும் இதுக்கு என்ன சீரீஸ் வைக்கணும். இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு வந்து நவீன் ப்ரோங்களோட ஃபுல் நேம் என்ன ப்ரோ? சாரி, நவீன் பிரபு. நவீன் பிரபு, ஆனால் இன்ஸ்டாகிராமில் நவீன் சூர்யான் இருக்கு. அது ஸ்கூல் படிக்கும்போது சூர்யா ஃபேன் அப்படியே வச்சாச்சு ப்ரோ. நைஸ். ஓகே, ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃபுல் நேமே இன்றைக்கி தான் தெரியுது. அருமை. நவீன் பிரபு வந்து ஸோ பேக் பேக்கர். அவரே பிளான் பண்ணி செல்ஃபாக எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு 1 மந்த் ட்ரிப் லாங் ட்ரிப் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றணும்னு சொல்லி அப்படியே வந்து அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணார். ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணீங்களா ப்ரோ? ஒரு வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. 1 இயர் ஆச்சா? லாஸ்ட் இயர் இந்த நேரத்தில் ட்ராவலில் இருந்தேன். ஆமாம், ஜாபை விட்டுட்டு சேஃபர் சைடாக அதுக்குண்டான அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த 1 மந்த் 2 மந்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவரோட சேவிங்ஸ் எல்லாம் அவரே பார்த்துக்கிட்டாரு. இப்போ இருக்க இந்த ஷோ கால் ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ நாளாக முன்னாடி இது வந்து ஆரோக்கியில் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா, ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி ஓடுறது, எங்கேயாவது போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது அப்படின்லாம் இல்லாமல் சேஃபர் சைடாக. ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் ஹீ டுக், தென் ஹி வென்ட் ஃபார் பேக் பேக்கிங். அதுவும் இது ப்ராப்பராக Day 1 to Day 30 வரைக்கும் எங்கெங்கே போகணும் எல்லாமே பண்ணி பண்ணியிருந்தார். நான் இன்னைக்கு ஏன் இவரை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சோம்னா, த ஒன்லி ரீசன், ஒரு ஸோ பிகினராக இருந்து அதர் டிராவலர்ஸ்டெல்லாம் எல்லா கேள்வியும் கேட்டு எப்படி எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம் எல்லாமே கேட்டுட்டு அதை வந்து கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி இட் டுக் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஒரு இது ட்ரிப் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு இது ப்ராசஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து கேள்வி பதில் மாதிரி இருக்காது. அவர் ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்கிறேன்னா அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் நான் அதுலேருந்து நான் கேட்பேன். அப்படி தான் போகுது. அண்ட் இதை தாண்டி இந்த ஃபுல் பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதை பற்றிலாம் கேள்வி கேட்கலாம் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நான் தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ. மதுரை செவன்ட்ரஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கொங்கன் ரயில்வே ரூட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து தசரா நடந்துச்சு. மைசூரில் தசரா போனேன். தசராவிலேருந்து மைசூரை ஒரு நாள் இருந்துட்டு தென் அங்கேருந்து மங்களூர் போனேன். மங்களூர்லேருந்து முருதேஸ்வர் போனேன். முருதேஸ்வரில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி சிவன் கோயில் பார்த்துட்டு தென் அங்கேருந்து கோகர்ணா போனேன். கோகர்ணாவில் போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து இதுக்கு போனேன். அங்கேருந்து கார்வார் போனேன். கார்வாருக்கு வந்து அங்கே ஒரு ஸ்கூட்டி ரெண்டல் எடுத்துகிட்டு கார்வாரில் போயிட்டு கார்வாரில் எனா கேவ்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கேருந்து வரப்போ ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஏன் மொழி தெரியல, எனக்கு அவர் மொழி தெரியல. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டே வரோம் அவர் கூட பைக்கில். எனக்கும் மொழி தெரியல, அவருக்கு ஏன் மொழி தெரியல, என்னமோ புரியறது வச்சு பேசிட்டு அந்த அனுபவம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவங்களை வந்து அழைச்சிட்டு வந்தார். அது லிஃப்ட் கேட் வந்து நான் என்கிட்ட அவர் லிஃப்ட் கேட் வந்தார். அவர் வந்து அந்த எனா கேவ்ஸில் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்காக இருக்காரு. லாஸ்ட் பஸ் போயிருச்சு, என்னை விட்டுரு அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் பூத்தில் விட சொன்னார். அந்த இடம் வந்து அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு நீங்கள் வந்து சோலோ? ஓகே, சோலோ பைக்லேயே? ஆஹா, அங்கே ரெண்டல் பைக் எடுத்தேன். இதெல்லாமே ட்ரெயினில். ஓகே, இப்போ இது எங்கே எடுத்தீங்க ரெண்டல்? ரெண்டல் வந்து கோகர்ணால் எடுத்தேன். கோகர்ணால், கோகர்ணால் எடுத்து அங்கேருந்து போனேன். ஸோ இந்த மாதிரி போனேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் லைக் முன்னாடியிலேருந்தே எனக்கு வந்து ரேண்டம் பீப்புள் கிட்டே பேசணுன்ற ஆர்வம் இருக்குது. பட் வந்து நான் இதை யாரு கூடயாவது எங்கேயாவது போகிறேன் இல்லை நம்ம ஊர்லேயே இருக்கேன்னா கூட எனக்கு நான் இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. அதே மாதிரி வந்து எனக்கு பேசுகிறதுக்கான தேவை எதுவும் இல்லை. அது அந்த மாதிரி இருந்துச்சு. நான் போன இடத்துல ஹாஸ்டல்ஸில் வந்து யாருனே தெரியாதவங்கள உட்காந்து மணிக்கணக்காக கதை பேசுறது, அவங்க 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 ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணுறது, என் ஸ்டோரி எனக்கு ஷேர் பண்ணுறது, அதே மாதிரி எனக்கு என் இஷ்டத்துக்கு நான் இருக்கலாம். இப்போ வந்து எனக்கு இதுதான் பிளான், நான் இன்றைக்கி இங்கே தான் போகணும் அப்படின்றத வந்து முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இல்லை ஃபேமிலியோட போனால் பிளான் பண்ணியிருப்போம். இது எதுவும் இல்லாமல் என் இஷ்டத்துக்கு நான் காலங்காத்தில 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கேயாவது போய் உட்காரனாலும் உட்காரலாம், இல்லை போகாமல் நான் ஹாஸ்டலில் இருக்கணும்னாலும் இருக்கலாம். இந்த ஒரு இது வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்ட் படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ கூட இல்லை.
அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு கியர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ப்ராப்பர் ஷூ வாங்கினோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ட்ரெக்கிங் லைக் வந்து ட்ராவலுக்கு சேஃப்டி கியர்ஸ் பேண்ட் எதுவும் இல்லைனா கூட நம்ம நல்ல திக்கான ஜீன் வாங்கினோம். அப்புறம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிஷர்ட் வாங்கினோம். அப்புறம் டக்குன் ட்ரையாக வர மாதிரி டவல்ஸ் வாங்கினோம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் பேக் பேக் இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிற பேகே தான் மாட்டிட்டு நான் இந்த ட்ரிப்னாலும் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண இது இல்லை, ஆனால் வந்து எனக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்மி பட்ஜெட்டில் வந்து எல்லாமே வாங்கினேன். ஸோ முன்னாடி வந்து இஷ்டத்துக்கு என்கிட்ட இருக்க பொருளை வச்சு நான் சுற்றிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போது அதுக்கப்புறம் வந்து இதுக்குன்னு தேவையான ஆக்சரிஸ் எல்லாமே என்னோடய சேஃப்டி வைஸும் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணுன்றதுனால எல்லாமே ப்ராப்பராக பர்ச்சேஸ் லைக் உடனே வாங்காமல் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு இன்டர்நெட்டில் பார்க்கறது, அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எனக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் பார்த்து லைக் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒன்றுக்கு பத்து தடவை யோசிப்பேன். யோசிச்சு இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா, லாங் டேர்மில் யூஸ் ஆகுமா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு ஓகே இந்த பேக் பேக் வந்து இவ்வளோ லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா நான் பிளான் பண்ணி வாங்கினது தான் வந்து திங்ஸ் ஆக்சரிஸ் எல்லாம். அந்த 50 லிட்டர் பேக் பேக் நீங்கள் அப்போ தான் வாங்கினீங்க? 50 லிட்டர் பேக் பேக் வந்து இந்த 30 டேஸ் ட்ராவல் அப்போ வாங்கினேன். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அமேசானில் வந்து 800 ஒரு பேக் வச்சிருந்தேன். அது வந்து இந்த இடம் கம்ஃபர்ட்டாக இருக்காது, பேக் நல்லாயிருக்கும், ஷோல்டர் கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம நிறைய பேக் கேரி பண்ணிட்டு போகிற டைம்னால அது அந்த பேக் அப்கிரேட் பண்ணேன் நான். நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸோ என்ன சொல்கிறது ஒரு இது ஐடியா வருது இல்லை, இப்படி தான் இது பேக் பேக் இருக்கணும், இப்படி வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அப்புறம் ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக நம்மளோட இது பேக்கில் வந்து அதிக ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது வந்து இந்த டவல். நம்ம நாலாம் இதை வந்து ஆரம்பத்தில் இந்த டர்க்கி டவல் எடுத்துகிட்டு போவோம், நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கும், அதுவே பெருசாக ஸ்பேஸ். அதுக்கப்புறம் நான் இந்த டெக்கத்தான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டவலு ஸோ மைக்ரோ ஃபைபர் டவல் நம்ம இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் இழுத்தா இவ்வளோ பெருசாக வரும், ஒரு ஆள் அப்படியே வந்து போத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஷூ இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம இது ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம், மேபி அது இன்டர்நெட்லேயே அவங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம இப்போ இருக்க பீப்புள் இருக்காங்களே இந்த ஜென்ரேஷன் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அக்சசபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கியர்ஸ் வாங்குறதா சரி, இதர் ஸோ பைக்கிங் கியராக இருக்கட்டும் இல்லை ட்ரெக்கிங் ட்ராவல் கியர் இல்லை இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அவுட்டோர் நான் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு ஸோ என்ன கியர் வாங்கணும்னா உங்களுக்கு இது இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஸோ மற்ற நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து ஒன்று வந்து ஸோ அடுத்தவங்களை இது கேட்கறதுக்கு சங்கோஜம், ஸோ இதாக இதாக இருக்க ஷையாக இருக்கும். இன்னொன்று என்னோட சரௌண்டிங்கில் இந்த மாதிரி இது பண்ணுறவங்களே ஆளும் இல்லை, அப்படி பண்ணி அவங்கள்ட்ட கேட்டால் ஏய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா அப்படிமாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இது ஸோ பேக் பேக் போடும்போது தோளில் தொங்கணும், என் பேக் பேக்கில் என்ன ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணும்போது இது 70 லிட்டர் பேக் பேக், இப்போல்லாம் நான் 5 மாதத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போக சொன்னால் இந்த 30 லிட்டர் பேக் பேக் வச்சு நான் இது பண்ணிவிடுவேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு போவோம், அப்படியே தொங்கும் பேக் இங்கே தோல்லாம் வலிக்கும். இப்போ அடுத்தடுத்து ஓகே இது பேக் பேக் வாங்கணும், அப்புறம் இது வேஸ்ட் ட்ராப்போடு வாங்கணும், அப்புறம் இது அந்த இது அந்த டவல் இருக்குல்ல அது ஏன் சொல்கிறேன்னா மோஸ்ட்லி வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு இது டர்க்கி டவல் தான் எடுத்துகிட்டு போவோம், இது வீட்டில் அதுதான் இருக்கும் நம்மக்கிட்ட, அதுவே நம்மளுக்கு அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டெக்கத்தானில் அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு ஓகே இந்த மைக்ரோ ஃபைபர் டவல்னு ஒன்று இருக்குது. ஸோ இழுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் அதோட திக்னஸ் நம்ம திக்னஸ் ரொம்ப கம்மி, நம்ம இவ்வளோ தான் வரும் இந்த உள்ளங்கையிலே அடங்கிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் சாண்டலு ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த டீஷர்ட்டு ஒரு டீஷர்ட் மெரினோல் டீஷர்ட் இருக்குது, இந்த இதே அடிக்க ஸ்மெல் அடிக்கிறது அதிகமாக. அப்புறம் இப்போ போட்டிருக்க பேண்ட்டு ஜீன் பேண்ட்டு, பட் ஜீன்லேயே உங்களுக்கு இது ட்ரை ஃபிட் இருக்குது, அப்புறம் ஜீன் இல்லாமல் இது வெயிட்லெஸ்ஸான பேண்ட் இருக்குது, ஈஸியாக ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது நமக்கு. இப்போ என்னென்னா முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் வந்து பேக் வந்து நார்மல் ஆஃபீஸ் பேக்கு, அது என்னென்னா ஃபுல்லாக இறக்கிடுவேன், ஃபுல்லாக இறக்கிட்டு கீழே வரைக்கும் தொங்குவோம், நான் அதில் எடுத்துகிட்டு போகிற பாதி பொருள் யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லார் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வந்தா அப்படியே அந்த இதை முடிச்சுட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு செட்டு தனியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியாச்சு எனக்கு.
லைக் ஒரு டிஷர்ட்டு ஒரு ட்ராக் பண்ணிட்டு இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் தான் கேரி பண்ணுற ட்ரெஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கேரி பண்ணேன் நான். ஓகே, ஒரு ஜீன் இருந்தால் போதும், நம்ம அங்கே ஏதாச்சும் ஒரு போகிற இடத்துல ஏதோ ஒரு யாரையோ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு. இதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, இந்த செரி விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நான் எப்பயுமே ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஷர்ட் வந்து கேரி பண்ணுவேன். சூப்பர். அது ஏன்னா வந்து இந்த மாதிரி போகிற இடத்துல திடீர்னு யாராச்சும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா என்ன, ஸோ அதுக்காக வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து ஒன்று கேரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் டிஷர்ட்டு, ஒரு ட்ராக் பேண்ட்டு, இல்லை ஒரு ஜாகர், ஒரு கார்கோ பேண்ட்டு, ஒரு ஜீன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் கேரி பண்ணுவேன். அது எப்படின்னா நல்லா அழுக்கு தாங்குற மாதிரியான ஒரு ட்ரெஸ் கேரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மினிமலாக ஒரு சின்ன சின்ன டப்பா வாங்கி வச்சுருப்பேன், லைக் ஃபேஸ் வாஷோ இல்லை ஷாம்பூ எதுனாலும் வந்து அந்த சின்ன பாக்ஸில் வந்து ட்ராவல்காக தனியாக ஒரு கிட் பேக் மாதிரி வச்சுருப்பேன். அதில் என்னவோ அது பேஸ்ட், சின்ன பேஸ்ட், சின்ன சோப்பு, அந்த மாதிரி கேரி பண்ணுறது. இப்போ இது அந்த ஆயில் டப்பானா, ஸோ இவ்வளோ பெருசு இல்லாமல் நீங்கள் அதை அப்படி அதை வந்து வேற ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருப்பேன் நான். ஓ சூப்பர், நல்லா இருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணோன்னா, இந்த சானிடைசர்லாம் கோவிட்ல நிறைய யூஸ் பண்ணோம், அந்த டப்பாலாம் காலியாக இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து சும்மா வச்சுருப்பேன், அதெல்லாம் ஃபுல்லாக கழுவி அந்த டப்பாவில் போடுறது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன சந்தைலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போனால் 10 ரூபாய்க்கு இவ்வளோண்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுற பாட்டில்லாம் விற்கும், அதெல்லாம் அந்த மாதிரி வாங்குறது, எக்ஸிபிஷனில் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி அதில் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவே யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சில சாஷியெல்லாம் இருக்கும், ஃபேஸு, பாடி, ஹேர் மூணுத்துக்குமே சேர்த்து ஒரே வாஷ் தான், அது சின்ன பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டோன்னா நம்ம அது அது இருந்தாலே நம்மக்கிட்ட போதும், குளிச்சிடலாம் நம்ம, எங்கே எங்கேனாலும் குளிச்சுக்கலாம் நம்ம. இருக்கும் ஆன்லைன்லேயே, அமேசான்லேயே கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லலாம் கூட கிடைக்கிது அது. ஓகே, நான் சும்மா ஃபேஸ் பாடி ஹேர் வாஷ் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும் அது. ஸோ அது ட்ராவல் டைமில் மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்டர்நெட்லேயும், அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸு, அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்கக்கிட்ட, நீங்கள் சில பேர்லாம் ஒர்க் ஆகவே அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய ஊருக்கு போவாங்க வருவாங்க, அவங்ககிட்டலாம் கேட்குறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி என்னோடய பேக் பேக் சைஸை வந்து கம்மி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ஷூ இருந்தால் தான் போகணும் அப்படின்ற ஒரு லொக்கேஷனாக இருந்தால் மட்டும்தான் ஷூ, இல்லைனா அதுக்கேற்ற ஒரு சாண்டில்ஸ் வச்சுருப்பேன், ஸோ அதை போட்டுட்டு போயிடும். இல்லை ஒரு மலை பெயர ரீஜியன் போகிறோம், நம்ம வந்து ஒரு ட்ரிக்லாம் போகலாம், நார்மலாக ஒரு சிட்டி ரீஜியன் போகிறோம்னா நம்மளுக்கு ஷூ இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, எந்த இடத்துக்கு போன என்ன, இந்த மாதிரி நம்ம இதை ட்ராவல் பண்ண அதோட அனுபவத்தினால நம்மளோட ப்ரிப்பரேஷன்னே ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டோம், அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அந்த இதை வந்து ஆர்மி பீப்பிள் இங்கே வந்து பார்த்து, ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சூட்கேஸ் பேக்கேஜ் சின்னதாக தான் இருக்கும், அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆர்மி பீப்புளை போகிறத விட இந்த டிடிஆர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம இதில் ட்ரெயினில் ஒரு ஸ்மால் சூட்கேஸ் சின்ன பேக் தான் வச்சுருப்பாங்க, உள்ள ஒரு இது அப்படியே ஒரு டூ டேஸ் முன்னாடி ட்ரெஸ்ஸை அழகாக மடிச்சு அழகாக வந்து ஆர்கனைஸாக வச்சுருப்பாங்க. அதே தான் ஓவர் த டேஸ் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ்னாலே எல்லாமே கற்று பண்ணுமா. இதுக்கப்புறம் தான் நான் வந்து இது ட்ராவல் பண்ணேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஹிமாச்சல் ட்ராவல் பண்ணேன், 9 டேஸ் ட்ரிப்பு. ஆஃபீஸில் வந்து மண்டே டு ஃப்ரைடே லீவ் எடுத்துட்டு இந்த ஃப்ரைடே கிளம்பி அடுத்த சண்டே வர மாதிரி பிளான் பண்ணி போனேன். அப்போ தான் வந்து வின்டர் கியர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், டெக்கத்திலானதான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கினேன். வாங்கிட்டு பட்ஜெட்டாகவும் போனோம், நானும் நல்லா லைக், ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு ரீஜன் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும், பட்ஜெட்டாகவும் போனோம், இருக்கிற டைமில் நிறைய சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. இதில் வந்து இந்த பேக் பேக்கோட சைஸ் நான் கம்மி பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடிலாம் வந்து ரூமில் போய் பேக் வச்சு தான் நான் போவேன், இப்போ வந்து எனக்கு பேக் பேக் சைஸ் கம்மி பண்ணதுக்கப்புறம் நான் அந்த பேக்கை கூட மாட்டிட்டு போயிடுவேன், எனக்கு அந்த டைம் சேவ் ஆகுது அந்த இடத்துல. நான் போய் ஒரு ஹாஸ்டலோ ரூம்லேயோ போய் பேக்கை வச்சுட்டு நான் திருப்பியும் வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி நைட்டு தூங்க தான் போகிறேன். ஸோ நான் பேக் பேக்கை வச்சுட்டே சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பேக் சின்னதானாலும் கிளாக் ரூமில் வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு, எங்கே பார்க்குறேனோ அந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு போயிடுவேன். நான் வந்து அன்னைக்கு ஒரு சில ஊரில் வந்து ஸ்டேவே பண்ண மாட்டேன், கிளாக் ரூமில் பேக்கை வச்சுட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ரெஸ்ட் ரூம்லேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட் ட்ரெயினேஜ் வேறு ஊருக்கு போயிடுவேன் நான். ஸோ இதை நம்ம பேக் பேக்கை வந்து உங்களுக்கு சின்னதாக எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜ், ஆமாம், அன்னைக்கு ஃபுல் டேயோட ஸ்டே எக்ஸ்பென்ஸ் வந்து இது கம்மியாகுது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் அதை அப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த திங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுமோ, மிஸ் ஆகிடுதோ ஒரு பயம் இருக்காது. நம்ம கிளாக் ரூமில் வைக்கிறதுக்கும் அது சின்னதாக இருக்கும், நைஸ், சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நார்த்து ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்,
அது எப்படின்னா லாங்குவேஜ் பேரியர், ஹிந்தி ஹிந்தி எனக்கு தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஹிந்தி தெரியும், அவங்கக்கிட்ட வந்து நோட்டில் எழுதிட்டு போனேன் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படும், லைக் என்ன சாப்பிட்றதுக்கு என்ன கேட்கணும், பஸ் எங்கே போகுதுன்னு கேட்கணும், எவ்வளோ கிட்னா பைசா, அந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு மேண்டேட்டரியாக தெரிஞ்சிருந்தால் சர்வே பண்ணிடலான்ட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டு அதை வச்சே வந்து மொழி தெரியாமல் அந்த ஊரில் வந்து ஒரு 9 days ட்ரிப் வந்து இது பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸு அங்கே தான். ஒரு முக்கியமான என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தனோட அவனோட அவனுக்கு அன்றைக்கி பர்த்டேன்றதும் எனக்கு தெரியாது. அவனோட பர்த்டே வந்து நடு ஸ்னோவில் நானும் அவனும் செலிப்ரேட் பண்ணுவோம். யாருன்னே அவன் தெரியாது, அவனை அன்னைக்கு தான் பார்க்குறான். அவனுக்கு அவனுக்கு தமிழ் தெரியாது, அவன் தெலுங்கு பையன். என்னோட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தான், அவனோட சுற்றிட்டு அவன் வந்து அவனுக்கு அன்னைக்கு பர்த்டேனால எனக்கு ஹிமாலயன் ஓட்டணும் அப்படின்னா, நான் அவனை சேர்ந்து ஹிமாலயன் ரெண்ட் எடுத்தோம். ரெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து சிசுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்காங்க போனோம். ஜிப்லைனில் நானும் அவனும் போனோம். போயிட்டு ஸ்னோ நடு ஸ்னோவில் வந்து அவனுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்னோ எடுத்து அவனை அடித்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் லோக்கல்ஸ்லாம் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துருந்தாங்க, நானும் அவனும் அவங்களோட உட்காந்து ஒரு மணிக்கணக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி, அவனுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுது, எங்களுக்கு தெரிஞ்ச மொழியை வச்சு நாங்கள் பேசிட்டு, அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த டைமில் ரோடு க்ளோஸ் பண்ணுறாங்க, லேண்ட்ஸ்லைடு வரும், அந்த மாதிரி நம்மளுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு சூப்பர் ஸ்மூத் ட்ரிப்பாக போச்சு. அந்த ட்ரிப்பை வந்து நான் 8000 பண்ணேன், இங்கேருந்து 9 days ட்ரிப்பை வந்து 8000 நான் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது, என்கிட்ட கையில் காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணலாம், நிறைய காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கு அந்த வீடியோஸ்லாமும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, லைக் பார்த்த கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க, பார்த்த எல்லாருமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து ஷார்ட்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டிருந்தா, யூடியூப்ல வந்து பெரிய வீடியோ இருக்குது, லென்த்தியர் வீடியோ இருக்குது. அது எப்படி நான் அந்த டே ஃபுல்லாக என்ன பண்ணன்றது எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது, அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம வந்து மொழி தெரியாத ஒரு ஊருக்கும் போயிட்டு வந்துட்டோம், கம்மியாகவும் செலவு பண்ண கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம கொண்டு போக கற்றுக்கிட்டோம். இந்த மூணு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி என்னென்னா, மக்கள் முன்னாடி வந்து சொசைட்டி வந்து இப்படி இருக்கும், மக்கள் வந்து பார்த்து பழகணும் அப்படின்னு இல்லாமல், நான் வந்து பேகை வந்து ட்ரெயினில் கீழே வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்கினா கூட என் பேக் யாரும் எடுத்துகிட்டு போகல. ஆனால் எனக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தது என்னென்னா, நீ ட்ரெயினில் போகிறேன்னா பேகை லாக் பண்ணி வைக்கணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், ஃபோன் அடிச்சுடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் அது எது எல்லாமே எனக்கு வந்து எனக்கு இது வரைக்கும் நடக்கலை. அது ஒரு ஓகே எல்லாரும் இப்படி கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து நான் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். எனக்கு வந்து முன்னாடி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள், என்னை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காரச்சு வேலை செய்ய சொன்னேன், வேலை செய்ய முடியல, அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் வந்து கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கனால வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளேஸில் இப்போ இருக்கேன் நான். இந்த இதான் ப்ராசஸ், இதை கற்றுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது 5 இருக்குல்ல? ஆமாம், 2018 வச்சுக்கிட்டா கூட, 18 வச்சுக்கிட்டா கூட, 18, 19, 20, 21, 22 தான் வந்து நான் தமிழ்நாடை தாண்டி ஒரு தூரமான ஒரு ஊருக்கு போயிருக்கேன். நான் 5 ஆச்சு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு. இப்போ இருக்க பீப்புளுக்கு அந்த இது பேஷன்ஸ் தான் இல்லை. இப்போ ட்ராவல் பண்ண, சி ஐ எம் நாட் சேயிங் அபவுட் ஏஜ், அந்த ஜென்சி மில்லினியல்ஸ் அந்த மாதிரி சொல்லல, ஈவன் 40 ஒருத்தவங்க போய் நம்ம இந்த மாதிரி, ஸோ இப்போ தான் இதை ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலும் இல்லை, ஸோ 15 இல்லை இந்த மாதிரி இது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, இது பை வாக்கில் போகிறேன், ஸோ இது தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங். அவங்க அவங்களுக்கு எல்லாமே இது அமைஞ்சிட்டா, ஸோ த ட்ரிப் கோஸ் வெல் அப்படின்னா ஓகே சூப்பர். சப்போஸ் ஏதாவது ஒரு இது பிரச்சனை வருதுன்னா அதை வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த சுச்சுவேஷன் வரணும். நீங்கள் சொன்னீங்களே ஆரம்பத்தில் இதை வாழ்பாறையில் அந்த ஒரு சின்ன ரூமா, அந்த அதுல வந்து நீங்க என்ன சொல்லுங்க, ஒரு 2 தான் தங்க முடியும், அந்த கம்ஃபர்ட்னாலதான் அதர் பிளேஸ் தங்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு அன்னோன் லாங்குவேஜ் இருக்கு, இந்த ஓவர் த இயர்ஸ் அடுத்தடுத்து போக போக இது அன்ரிசர்வ்ட் ட்ரெயின், அப்புறம் இந்த இது உடுமல் பேட்டையில அந்த இது பஸ் டிராவல், இது எல்லாமே ஒன் ரெண்டு பேருக்கு இந்த இது வந்து கண்ட்ரி சைட்ல இருந்து வர்றவங்களுக்கு அது அவங்களுக்கு அது நார்மலான விஷயம், இந்த இது பஸ்ல டிராவல் பண்றவங்க. பட் நீங்க இங்க இந்த சிட்டில இருந்து பையன், இந்த ஜோன்ல இருந்து அந்த ஜோனுக்கு வந்து நான் என்னோட இன்ட்ரெஸ்ட்னால மட்டும்தான் போக முடியும். ஸோ இது இந்த இடத்துல இதை வடம் ட்ரைங் டு சேஸ், ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னா அதுக்கு ஒரு இது ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அது 5 இருக்கலாம், 5 இருக்கலாம். நம்ம இது அந்த ஓவர் நைட்டில் இதை அவன் பண்ணுறான், இந்த
இந்த ப்ராசஸில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சோலோவாக போயிட்டு வந்துட்டேன், எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஆனாலும் வந்து நான் 9 நாள் போகிறேன் தனியாக அப்படின்னும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் சில விஷயங்கள்லாம் பண்ணேன். தனியாக வந்து லோக்கலில் போகிறது, லைக் நான் எப்படியாப்பட்ட ஒரு ஆள்னா எங்கே போகிறதுனாலும் கடைக்கு போனால் கூட என் ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டு போகிறாள் தான் நான். அந்த இது 9 நாள் இது ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னையில் இதெல்லாம் பண்ணுறேன். ஆமாம், ஓகே. தனியாக வந்து கடைக்கு போகிறது, எங்கள் வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் தனியாக போகிறது, அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் நம்ம ஊரில் நான் பைக்கில் தான் போவேன், பஸ்ஸில் வந்து போகிறது, ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போகிறது, அதுக்கப்புறம் தனியாக போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து நான் என்னால் பண்ணவே முடியாது நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து தனியாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே கிடையாது இதுக்கு முன்னாடி. தனி வேணும்னா கூட வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தான் சாப்பிடும் தவிர நான் ஒரு ஹோட்டலில் தனியாக உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. ஏன் அப்படி? அது வந்து அது ஏன்லாம் தெரியாது. அது அப்படி போனோம்னா நம்ம யாரு கூடயாவது தான் போகணும், தனியாக இருந்தால் நம்ம ஏன் வந்து ஹோட்டல் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் அது. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் நான் போனதே கிடையாது. அது என்ன தான் அது ஈஸியான ரூட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து என்னோடய பைக் இருக்கனால நான் பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆஃபீஸ்க்கு 2 பஸ்ஸு மாறி போனேன். அதுக்கப்புறம் அது அந்த ஜோனை வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹோட்டலில் போய் தனியாக சாப்பிட்டு அந்த சோனை நான் பிரேக் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கே போகிறதுனால தனியாக போகிறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, தைரியம் வந்துச்சு. காலையில் போய் சன்ரைஸ் பார்க்கறது, தனியாக போய் உட்காந்து பார்க்குறேன், அது எல்லாமே ஓகே, நான் வந்து என்னால் தனியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அது கொடுத்தது, கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் செய்ய தோணுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன், நம்ம என்னென்ன பண்ணணும் அதை நம்ம பண்ணணும் பண்ண, இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்ட்டு அந்த 9 டேஸ் ட்ரிப்பு பண்ணேன். ட்ரிப்பு பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து எனக்கு வந்து ஓகே நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஈவெண்ட்டில் வந்து நம்ம மீட் பண்ணோம், டெக்கத்லான் ஈவெண்ட்டில் மீட் பண்ணோம். அந்த ஈவெண்ட்டில் வந்து சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். எனக்கும் இந்த இது ப்ராசஸ் வந்து அங்கேருந்தா ஸ்டார்ட் ஆனது, இந்த மாதிரி ஸ்டோரி கேட்குறது பாட்காஸ்ட் வரைக்கும் வந்திருக்குன்னா அங்கேருந்தா. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அதே. இப்போ வந்து அதான் ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஈவெண்ட்டில் வந்த ஒரு சில பேரோட இன்ட்ராக்ட் பண்ணேன். அதில் முக்கியமாக சிவான் ஒருத்தர் 200 டேஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தேன் 400 ருபீஸில் அப்படின்னும் போது நம்மளுக்கும் இந்த ஆர்வம் தான் இருக்குது, நம்மளோட வைப் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஈவெண்ட் மூலிமா கனெக்ட் ஆகி அவர் கூட அவர் வீட்டுக்கு போய் நிறைய டிஸ்கஸ் பண்ணி இங்கே எங்கெல்லாம் போனீங்க, எப்படி போனீங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையும் இன்பர்சனாக அவர் கூட உட்காந்து நான் வந்து நோட் பண்ணிட்டு வந்தேன். அதாவது உங்க ஈவெண்ட்டே நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதை நான் திரும்பி போட்டு எனக்கு எது தேவையோ அந்த பாயிண்டை நோட் பண்ணிட்டேன். இன்பர்சனாக அவர்கிட்ட வந்து போய் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஓகே இது 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 இவ்வளோ ஈஸி தான் போல, இது இவ்வளோ கஷ்டம், இது இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இதை நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியுது, அந்த மாதிரி நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு எப்பனா இது வந்து ஒரு ஃபெப்ரவரி லாஸ்ட் இயர் வந்து ஃபெப்ல வந்து முடிவு எடுத்தேன். அவர் கூட உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இப்போ என்னென்னா அடுத்து நான் ட்ரிப்பு போகணும், இதுதான் அந்த 30 டேஸ் ட்ரிப்போட இது. அதுக்கு இடையில வந்து சின்ன சின்ன ட்ரிப்பு போயிட்டு தான் இருக்கேன் நான், லைக் வந்து தமிழ்நாடுக்குள்ளே சுற்றுறது, நார்த்து போகிறது வர்றது அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபெப்லேருந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறேன், காசு வந்து மாதம் மாதம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். நான் பிளான் பண்ணது வந்து 2 மந்த்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம ட்ரிப்பு போகணும் அப்படின்றது தான் என்னோடய பிளான். அதே மாதிரி என்னென்னா நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு பிளேஸ்லாம் நான் ஸ்டே பண்ணுறதை விட ஜம்ப் பண்ணி ட்ராவல் பண்ணுறது தான் அதிகம் எனக்கு. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு நிறைய இடம் கவர் பண்ண மாதிரியும் இருக்குது கம்மி பட்ஜெட்டில். நான் அந்த மாதிரி ஒரு ஜம்ப் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணேன், 2 மந்த்ஸ் பிளான் பண்ணேன், கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸ் பிளான் பண்ணிட்டு எங்கே போகணும்னு என்னன்னா இந்தியா ஃபுல்லாக போகணுன்றது தான் என்னோடய கான்செப்ட். அங்கே ஆல் இண்டியா ட்ரிப் அப்படின்றது தான் எனக்கு நானே வச்சுக்கிட்ட டைட்டில் அது. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு சில ஊர்லலாம் வந்து பெருசாக அந்த ஊரில் இருக்கிறதுக்கான டைம் வந்து கிடையாது, இந்த ஊரில் போகிறது வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட ஆரம்பித்தேன். என்னென்னா நான் ஆல்ரெடி வந்து கேரளா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், கர்நாடகா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், கோவா போயிட்டேன். ஸோ கோவாக்கு மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி பிளான் பண்ண, புனே, குஜராத்து, மும்பை, அப்படியே மகாராஷ்டிரா, குஜராத்து, ராஜஸ்தான், டெல்லி, காஷ்மீர், அப்படியே கீழே வந்து உத்தரகாண்ட் போகலாம், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ் போகலாம், அப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் முடிச்சுட்டு
இங்கே ஒடிசா ஹைதராபாத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலான்றத என்னோடய பிளான். இது வந்து ரஃப்பாக ஒரு பிளான் போட்டேன், அங்கே எங்கே எங்கே போகிறோம் எதுவுமே பிளான் இல்லை கையில். இதெல்லாம் ஃபெப்ரில் நடக்குது. ஃபெப்புக்கு அப்புறம் வந்து திருப்பியும் இன்னொரு ஈவெண்ட் வந்தேன் நான். இவர் விஜய்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரிப்பு 60 days ட்ரிப் போயிருந்தார், ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து அவருக்கு எனக்கு அதுக்கு அப்போ நான் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் அப்போ எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அவர்கிட்ட க்வெஸ்சனாக நான் கேட்டேன். அவர் நிறையா வந்து எனக்கு சொன்னார், இன்புட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் திரும்பி கேதர் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டேன், ஒரு நோட்டு போட்டு எல்லாமே செக்லிஸ்ட்டாக போட்டேன். சின்ன பொருள்லேருந்து ப்ரெஷ்ஷிலேருந்து பேக் வாங்குற வரைக்கும் நான் என்னென்ன இருக்கு இல்லை எதாவது வாங்கணுமா வாங்கக்கூடாதா இதெல்லாம் அப்படின்றத சொல்லி ஒரு பிளான் போட்டேன். அப்போ தான் வந்து நம்ம சுத்துறோம், அதை உருப்படியாக சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா பேக் வந்து ஆர்கனைசர்னு சொல்லிட்டு பேக் உள்ள வந்து வைக்கிறதுக்கு ஒரு திங்க் இருக்கு, லைக் பவுச் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த ஆர்கனைஸ், சரி நம்ம துணியெல்லாம் இதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இந்த துணியை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம், இவ்வளோண்டா டிஷர்ட்டை வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. ஆர்கனைசர் வாங்கினா நம்ம மடித்து வச்சாலுமே பேக் வந்து காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்கனைசர் வாங்கினேன். பேக் வந்து என்ன பிளான் பண்ணனா எனக்கு லைஃப் டைம் நிறைய இருக்கணும், அதை அந்த பேக் வாங்கினா நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு டெக்கத்துலான அந்த 50 liter பேக் வாங்கினேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 10 years வாரண்டி நினைக்கிறேன் அந்த பேக், 10 years வாரண்டி. ஸோ நான் அதை எப்படி கணக்கு போட்டேன்னா 10 வருஷம் அந்த பேக் எப்படியும் எப்படி இருந்தாலும் அது என்னாலும் நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். 3000 அந்த பேக், ஒரு வருஷத்துக்கு 300 rupees, 10 வருஷத்துக்கு எவ்வளோ 3000 ஆச்சா? ஓகே, அப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 300 rupees, அதாவது ஒரு மாதத்துக்கு நான் கணக்கு பண்ணும்போது ரொம்ப கம்மி தான், 30 rupees. 1 rupee விட உங்களுக்கு வந்து கம்மியாக வரும் 1 day வச்சு. ஒன் டேக்கு வச்சா அப்படின்னும் போது எனக்கு அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரிஞ்சுது. அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் கேரி பண்ணேன். வாட்டர் பாட்டில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு உதவுச்சுன்னா அந்த ட்ரிப்பில் நான் ஒரு நாளைக்கு 3 liter தண்ணி குடிச்சிருப்பேன். ஓகே, 30 நாள் ட்ரிப்பு, அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1 liter 2 liter தான் வெளியே வாங்கியிருப்பேன். 30 நாளைக்கு 1 liter 20 rupees கணக்கு வச்சா கூட 30 நாளைக்கு வந்து 3 liternா 90 liter. ஆமாம், 600 rupees கிட்டத்தட்ட 1000 rupees கிட்ட நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினனால நான் 1000 rupees சேவ் பண்ணேன் அப்படின்றது. 300 rupees, 200 rupees, 300 rupees கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் 1000 rupees சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல பாட்டிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஷூ வாங்கினேன் டெக்கத்லானில். அதுக்கப்புறம் வேற என்ன தேவை, நான் மான்சூன் சைட் போகிறனால ரெயின் கோட் பர்ச்சேஸ் பண்ணேன், நல்ல குவாலிட்டியாக டெக்கத்லானிலே தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அமேசானில் வந்து நிறைய எனக்கு தேவைப்படுற க்ளவுஸு, அதுக்கப்புறம் வேற என்ன இன்னர்ஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேற டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து கேதர் பண்ணேன். அதுக்கப்புறம் சில ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறதுக்குலாம் முன்னாடி வராது பெருசாக, துணி துவைக்க கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறோம், என் வாஷிங் மிஷின்லேயே நம்ம போட்டு பழகியாச்சு வீட்டில், துணி துவைக்க கற்றுக்கிட்டேன். கல் இல்லாமல் எப்படி வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்ட்டு. முன்னாடியே எனக்கு குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நல்லா குக் பண்ணுறதுனால அந்த ஸ்கில் எனக்கு இருந்துச்சு, சரி எங்கே போனாலும் நம்ம சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் நான். லைக் என்ன நான் ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்னென்ன மாத்திரை தேவைன்றது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர் இருக்கான், அவன்கிட்ட கேட்டு இது இது இந்த மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் போவோம், ஜுரம் வரும், வயிறு வலி வரும், தலைவலி வரும், லூஸ் மோஷன் ஆகும், வாந்தி வரும், இதை தாண்டி மேஜராக ஏதாவது வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன மாத்திரை தேவைப்படும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு ஒரு இது கேதர் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன, ஒரு நைஃப் கேரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் லைட்டே இல்லாத ஒரு பிளேஸில் நம்ம ஸ்டக் ஆகிட்டோன்னா வந்து ஒரு டார்ச் லைட்டு, அப்புறம் ஒரு அம்ப்ரல்லா, அப்புறம் ஒரு லைட்டு கேரி பண்ணேன். ஸோ ஃபயர் ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபயர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி நேரத்தில், அந்த மாதிரி சில சின்ன சின்ன சேஃப்டி இதெல்லாம் கேரி பண்ண ஆரம்பித்தேன். அது மாதிரி பவுச் ஒன்று வாங்கினேன், லைக் நம்ம சும்மா வெளியே போகிறோன்னா அதுக்கு எங்கே எங்கெல்லாம் நம்ம சுத்த போகிறோம். அந்த பவுச் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி 30 days ட்ராவல் பண்ணுற வேலையை விட்டுட்டோன்னே எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார், நீ வந்து இந்த பவுச் வச்சுக்கோன்னு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இங்கே ஒரு கேள்வி இருக்குது, அதர் திங்ஸ் நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன். ஓகே, இதெல்லாம் நான் வந்து பண்ணேன். ஸோ கேளுங்க நீங்கள் அந்த கேள்விக்கு அப்புறம் சொல்லுங்க. ஸோ ஃபெப்ரு இந்த மாதிரி முடிவு பண்ணீங்களா நீங்க ட்ரிப் போகணும், ஸோ எப்போ அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, எந்த டைம்ல? ஓகே, இல்லை இஸ் தேர் எனி, ஸோ அப்ராக்சிமேட்டா இந்த டியூரேஷன் வச்சிருந்தீங்களா? எனக்கு என்னன்னா என் கையில வந்து அந்த ட்ரிப்புக்கு நான் பிளான் பண்ண பட்ஜெட் வந்து ஒரு நாளைக்கு 500, அதை கணக்கு வச்சு நான் 1.5 months தான் பிளான் போட்டேன். லைக் ஒரு 40 days
40 to 50 days பிளான் பண்ணுது. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கணக்கு வச்சு 50 நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 அந்த மாதிரி. லைக் என்னன்னா ஒரு பேக்கப் மணி ப்ளஸ் வந்து அங்கே ஏதாவது நம்மளுக்கு எமர்ஜென்சினா அதுக்கு ஒரு ஸ்பெண்டிங்கு. இப்போ 500 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணுவோம்னு தெரியல, ஒரு சில இடத்துல அதிகமாக கூட செலவாகும். அதுக்கான பிளான் பண்ணி ஒரு 40,000 கிட்ட வந்து சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா நான் என் வேலையை விட போகிறேன். எனக்கு வந்து திருப்பி நான் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறமா நான் திருப்பி வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஆகும். அந்த 2 மாசம் 3 மாசம் நான் எப்படி சர்வே பண்ண போகிறேன்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து சில ட்ராவல் பண்ணும்போது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங்காக வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒர்க்கும் பண்ணேன், பண்ணி 2 ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பண்ண டிராவல் எல்லாமே நீங்க இந்த காலேஜ்லயோ இல்ல அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? லீவ் எடுத்தா பண்ண, லீவ் எடுத்து தான் பண்ண. சாரி. அப்பனா உங்களை வந்து இந்த ஆபீஸ் லீவ் எடுத்து பண்ணும்போது உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாங்க? ஓகே, உன்னோட காசு நீ இதை சேர்த்து வச்சிருக்க, இந்த மாதிரி நீ டிராவல் பண்ற அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இது லாங் ட்ராவல் பண்ண போறேன், வேலையை விட போறேன்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல கூட நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நமக்கு தேவையில்லை. இங்கே இல்லை அப்பா அம்மாட்ட வந்து இதை கன்வின்ஸ் பண்றது எப்படி இருந்துச்சு? இல்லை ஈஸியா இருந்துச்சா? இல்லை இந்த மாதிரி விஷயம் பண்ணதுனால அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, இப்போ என்னன்னா நான் வேலையை விட போறது, நான் இந்த ட்ரிப்பு போனாலும் போனாலும் அந்த வேலையை விடுறது உறுதின்ற மாதிரி என்னோட கரியர் வைஸ் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். இந்த வருஷம் மிட்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜாப் தேடணும் அப்படின்றது என்னோட ஒரு கரியர் வைஸ் டிசிஷன். எங்கள் வீட்டில் வந்து நான் ஜான்லேருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி 2023 அதாவது நான் ட்ரிப்பு போகிறதுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வேலையை விட்டுட்டு சுற்றணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ண லைக் ஐடியா இல்லை. ஆனால் அது எப்படி எப்படியாவது அவங்க காதில் போட்டுக்கிட்டே இருந்தேன் நான். அதுக்கு இடையில வந்து நான் பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் சோலோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ 1.5 வருஷமாக நான் போன எந்த இடத்துலையும் எந்த வம்ப வாங்கிட்டு வந்ததில்ல, எனக்கு எதுவும் அடிபட்டதில்லை. நான் வந்து சொன்ன டேட்டில் போயிட்டு சொன்ன டேட்டில் வர்றது அந்த மாதிரி ஒரு போனால் வந்துடுவான், இவனுக்கு ஃபோன் பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படிலாம் இல்லை, போனால் திருப்பி தைரியமாக விடலாம், இவனை திருப்பி விடலான்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் எடுத்தோன்னே வந்து போல, அதுக்கு வந்து எனக்கு 2 இயர்ஸ். இந்த 2 இயர்ஸ் வந்து அவங்க என்னோட ஜேர்னியெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து கண்டிப்பாக போனால் இவனுக்கு அதில் ஆர்வம் இருக்குது, பேஷனேட்டாக பண்ணுறான், சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக விட்டது தான் எங்கள் வீட்டில். அதே மாதிரி என்னன்னா நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், பேக்கப் வச்சுருக்கேன், வந்து கூட நான் வந்து திருப்பியும் ஜாப் சர்ச் பண்ண போகிறேன், ஜாப் ரிலேட்டடாக நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வேலையும் மறந்து போகாது அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆச்சு ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம்னா அவங்க ஆரம்பத்தில் நான் சொல்லும்போது இவன் இப்படி தான் சொல்ல போகிறான், இவன் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு தாட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து பேப்பர் போடுறது, இந்த இன்டென்ஸாக பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஈவெண்ட்ஸ்லாம் போடுறது எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அவங்களுக்கும் வந்து ஒரு இது வச்சு ஒரு 2 மந்த்ஸில் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிட்டேன். சரி என்ன பண்ணமோ பண்ணிக்கோ, ஆனால் திருப்பியும் வந்து உன் வேலையை நீ வந்து தக்க வச்சுக்கோ அப்படின்றது அவங்களோட தாட்டு. ஸோ அவங்கள்ட்ட இதான் இந்த மாதிரி அந்த அடம் பிடிச்சி வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களுடைய இது ப்ராசஸ்ல எப்படி காமிச்சிங்க? ஆமாம், எனக்கு வந்து அடம் பிடிச்சி போகணுன்றதுக்கு எனக்கு ஒரு இஷ்டம் இல்லை. எதுக்கு அப்படி ஒரு சண்டை போட்டு நான் அப்படி போய் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான் என்னோட இதுவும். வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரே பையன் தான். ஒரே பையன் தான். நீங்க சமத்தா இல்லை அமிதா தான் ப்ரோ வீட்டில்? ஓகே நைஸ். என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, இப்போ நிறைய பேர் வந்து இன்ஸ்டண்டா வந்து டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு பர்சன் வந்து நான் டெல்லியில் டிராவல் பண்ணும்போது மீட் பண்ணேன். அந்த பையனுக்கு வந்து 16 வயசு, அப்போதான் வந்து எல்லாரும் பேகை மாட்டி நடந்து லடாக் போறேன்ற ஒரு டைம் இருந்துச்சு. இல்லை இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க வாக் அண்ட் லிஃப்ட். அந்த டைம்ல வந்து அந்த பையனுக்கு வந்து வாக் அண்ட் லிஃப்ட்டு, 16 வயசு பையன், அவங்க கிட்ட வந்து கையில 2500 ரூபா தான் இருந்திருக்கு. அந்த 2500 ரூபா வச்சுட்டு லடாக்கு நடந்து போயிருக்கான். அவன் வந்து 4 அடி இருப்பான், அவன் முழுகிற அளவுக்கு ஐஸ் வந்திருக்கு, ஸ்னோ. ஆர்மிக்காரங்க அங்கேருந்து அவனை காப்பாத்தி கையில 500 ரூபா கொடுத்து இங்கேருந்து இங்க இது பஸ் பிடிச்சிருந்தீங்க போய் சேரு அப்படின்னு அமிச்சிருக்காங்க. டெல்லி வந்துட்டான். டெல்லி வந்தவனா கையில இருக்க காசு முடிஞ்சிச்சு. அவனுக்கு வந்து யாரோ வீட்டுல கேட்டு, வீட்டுல கூட இல்லை, அவன் வந்து அவங்க கன்னியாகுமரி பையன், அவங்க ஊர்ல யாரோ தமிழ் பையன்
அவங்க ஊரில் கன்னியாகுமரி டு லடாக் வாக் அண்ட் லிஃப்ட், அவங்க ஊரில் யாரோ ஒரு ஒருத்தர் வந்து அவங்க அண்ணா இந்த சின்ன பசங்களாம் அண்ணா மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு, அந்த அண்ணா போயிட்டு வந்தார், அந்த அண்ணானா அவன் நம்மளோட அவனும் சின்ன பையன்தான், அந்த அண்ணன் போயிட்டு வந்தார், அவர் இது ஹெல்ப் பண்ணார், அவர் தான் எனக்கு ஐடியா சொன்னார், போயிட்டு வந்துட்டு ஃபிஷர்மேன் ஃபேமிலி, அவன் வீட்டில் ஐடிஐ படிக்கிறான்னு நினைக்கிறான், இப்போ டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தான் அந்த பையன், வீட்டில் வந்து ஏதோ பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்களாம், அதனால் வந்துட்டேன் அப்படின்னா, காசு இல்லை கையில், அந்த அண்ணா வந்து 3000 காசு போட்டு விட்ருக்காரு, எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்ட்டு, என்ன பண்ணுறக்கான் பையன் வந்து பேக்கில் மேல் ஜிப்பில் காசை வச்சுட்டு பப்ளிக் டாய்லெட்டில் போயிருக்கான், 3000 எடுத்துட்டாங்க. நான் வந்து நின்றுட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே, ஒருத்தன் பேக்கில் வந்து பின்னாடி கன்னியாகுமரி டு லடாக் வாக் அண்ட் லிஃப்ட் அப்படின்னு ஒரு பேக்கு, ஒரு சின்ன பேக், நான் அதாவது எப்படி இருந்துச்சுன்னா என்னைய ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்தா பேக்கை தொங்க விட்டுட்டு எதுவுமே கையில் இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு சட்டை பேண்ட்டை என்ன என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறது. அந்த பையன் ஒரு இது வச்சுருக்கான், ஒரு ஜாக்கெட் ஒன்று மேலே வச்சுருக்கான், நம்ம ஊட்டி போனால் போட்டு போவோம் தெரியுமா, அந்த ஜாக்கெட்டை போட்டு லடாக் போயிருக்கான், அந்த அந்த மாதிரி ஒரு லைட்டா திக்கா இருக்கும்ல, இந்த இந்த டி ஷர்ட் திக்கா இருந்த ஸ்வெட்ஷர்ட் மாதிரி ஒன்னத்தை போட்டு போயிருக்கான். ஆனா பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படிடா நீ எல்லாம் வந்த இவ்வளவு தூரம் சோசியல் மீடியா கொடுத்த தைரியம். அவன் வந்து தைரியமா வீடியோ பண்றான், ஹை காய்ஸ் நான் வந்து இப்போ இந்தியா கேட்டுக்கு வந்திருக்கேன், அவன்கிட்ட வீட்டுக்கு போக காசு இல்ல. அப்புறம் என்ன பண்ண, நீ வா என் கூட, நான் இன்னைக்கு ஃபுல்லாக டெல்லியில் தான் இருக்க போகிறேன், ட்ரெயின் வந்து கன்னியாகுமரிக்கு இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரிக்கா சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது, என்கிட்ட காசு இல்லை, எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரில, சரி நான் உனக்கு தட்கலில் புக் பண்ணி தரேன், என்னால் உனக்கு முழு காசு கொடுக்க முடியாது, உன்னால் எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுதோ சொல்லு, நான் உனக்கு மீதி காசு போட்டு உனக்கு டிக்கெட் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலிலேருந்து எங்கே போகிறேன்னா அவனை கூடையே கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு திருப்பி எனக்கு நைட்டு வந்து 6 மணிக்கு டெல்லியிலேருந்து 6 மணி 7 மணிக்கு டெல்லியிலேருந்து மணாலிக்கு பஸ்ஸு, 6 மணிக்கு என் கூட வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அவனை விட்டுட்டு தற்கால டிக்கெட் புக் பண்ணி தரேன், காசு மட்டும் ரெடி பண்ணிருந்தேன், காசு ரெடி பண்ண முடியல. அதுக்கப்புறம் கையில் இருந்த ஒரு 500 ரூபாவை நம்ம கொடுத்துட்டு, நீ எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்றா, என்னால் நான் வந்து எனக்கு வேறு வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் அந்த காசை வச்சு அன்ரிசர்வர்லேயே ட்ரெயின் ஏறி சென்னை வந்து, சென்னையிலேருந்து அன்ரிசர்வர்லேயே நாகர்கோவில் போயிருக்கான் 2 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வாக் அண்ட் லிஃப்ட்ல வந்து நேபாள் போனா நினைக்கிறேன், அவனுக்கு ஏதோ அவார்டு வேற கொடுத்தாங்க, யங்கர் ஸ்டேஜ்ல வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வேர்ல்டு புக் ரெக்கார்டு ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே அவன் சாதிச்சுட்டான், ஏதோ ஒன்று சாதிச்சுட்டான், ஆனா அவன் உயிருக்கு உத்தரவாதம் இருந்துச்சான்னு கேட்டா, வெங்காயத்தை சதிச்சான் இல்ல ப்ரோ, அவன் ஏதோ வந்து ஏதோ ஒன்று பண்றான் அது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது ஓகேதான். இப்ப சப்போஸ் ஏதாவது ஆயிருந்தா அது அதேதான் நானும் சொல்றேன், இன்னொருத்தனை பார்த்து இவன் 6 குளார்ல இதை போயிருக்கான், அவன் போட்டிருந்த ஜாக்கெட் ஊட்டி கொடைக்கானல் டிசம்பர்ல கூட தாங்காது கண்டிப்பா, கரெக்ட் நீங்க சொல்ற ஜாக்கெட்டை பார்த்தா ஓகே, அதுக்கப்புறமும் அதே மாதிரியே பண்ணி போலாம் என்ன ஆகுறது. அதுவும் இல்லாம என்னன்னா அவனுக்கு இது வந்து அவன் டிராவல் பண்றதுக்கு பேர் பேக் பேக்கிங் அதெல்லாம் கூட தெரிய வேணாம், நான் ரைடு வந்திருக்கேன் ப்ரோ அப்படின்றான், நடந்து வந்தவன் ரைடு வந்திருக்கேன்றான், அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க, சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றது. அவனுக்கு போன இடத்துல வந்து ஆக்சிஜன் லோவா இருக்குமான்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்க போய் ஏதாவது இது ஆயிடுச்சுன்னா என்ன வருது. டெல்லியிலிருந்து ஆல்ரெடி நான் ரயில்வே ஸ்டேஷன்ல கிளாக் ரூம்ல பேக் வச்சுட்டுதான் வரேன் டெல்லி சுத்தி பார்க்க, அங்க பார்த்தா 30 பேர் வந்து காஷ்மீருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்தாங்கன்னா, காஷ்மீர்ல இருந்து இங்க வரத்துக்குள்ளேயே ட்ரெயின் போயிடுச்சா, 30 பேர் ட்ரெயின்ல நம்ம உட்காந்துருக்கானுங்க, புக் பண்ண ட்ரெயின் போயிருச்சுட்டு தமிழ்காரனுங்க, அவனுங்களை பார்த்துட்டு வெளில வந்தா எப்படி ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் ஒரு அவார்டு வாங்கி ஒரு ஃபேமுக்கு வந்துட்டான், இவனை வச்சு ஒரு பிராண்ட் வந்து பிசினஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்றது. அவன் என்ன சொல்லுவான், யாரு வேணா போலாம் போனேன், சோ என்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து அந்த இது 2.5 தான் இருந்துச்சு,
நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இது மக்கள் எனக்கு இது உதவி பண்ணாங்க அப்படிமா, யார் வேணா போலாம் இந்த மாதிரி ஒரு பையன் அவனுக்கு உதவி பண்ணதுனால பிடிச்சிட்டான். இந்த மாதிரி இருக்கு, இந்த வேர்ல்ட்ல நல்ல பீப்புளா இருக்காங்க. சொல்ல மாட்டானே, சொல்ல மாட்டானே, அதான பிரச்சனை இங்க. ஓ எப்படி தெரியுமா இருந்தா, உதடெல்லாம் வெடிச்சு, ஸ்னோக்கு உதடெல்லாம் வெடிச்சிடும்ல நம்மளுக்கு, வெடிச்சு ஆள் ஃபுல்லா வந்து நோய் நோஞ்சா மாதிரி இருக்கான். என்னத்த சொல்ற, போட்டோ கூட இருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. இந்த ஒன்று சொல்லுவாங்க, இந்த விண்டர் ஏரியாவுக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி அந்த வேஸ்லின் எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. உனக்கு இது வேஸ்லின் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து கோகோனட் ஆயில வச்சு பொறிச்சிங்கிறதா, இந்த இதை உதரத்துல வந்து தடவிக்கோ, அப்படி இதை அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு. வேஸ்லின், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் இது பண்ண முடியும்னா இந்த மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்கா, இது வந்து வீட்லயே உள்ளதுதான் நமக்கு. இது எங்கே வந்து இது அஃபெக்ட் ஆகுதுன்னா, இந்த இதை சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது இந்த டாபிக் பேசினாலே அது எதுவும் கொண்டு விட்டுரு தனியா. சிம்பிள், ஏதோ ஒரு இதை வந்து வேலை செஞ்சாதான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும்னு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு இன்டர்நெட்டில். இதில் இந்த இது ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணலாம், லீட் ஜென்ரேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் இன்டர்நெட்டில் இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு இது பேட்டர்ன் இருக்கு. நான் ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணணும், ஃபீல்டை சூஸ் பண்ணணும், அதை பற்றி நான் வந்து கான்டென்ட் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தேன் வரலான்னு. இங்கே என்ன, இந்த இதில் ஒன்றுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும், அதில் நான் கற்றுக்கணும், அதில் கான்டென்ட் அப்லோட் பண்ணணும்னு இருக்குல்ல. இங்கேருந்து இந்த பேட்டர்ன் வரமாட்டேன்றாங்க, அது அவங்களுக்கு தேவையில்லை. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணிடுறாங்க, இதை ஃபாலோஸ் வந்தால் போதும் எனக்கு. ஒன்று சூஸ் பண்ணணும், அதை பற்றி நான் கற்றுக்கணும், அதில் கான்டென்ட் அப்லோட் பண்ணணும், ஒன் பை ஒன்னாக வரணும். அந்த இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணுன்றது வந்து இப்போ எல்லாருக்கும் எப்படி சொல்றது, திவாகர் கேட்ட மாதிரி தான். அந்த இதை ஃபாலோவர்ஸ் வந்துட்டா இப்ப இருக்க இது பிராண்டோ அப்படி தான் பண்றாங்க. பிராண்ட் வந்து யூடியூப்ல இது வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு இது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்டா. இன்ஸ்டாகிராம்ல இவன் இப்ப இதா இருக்கான்டா, ஸோ இவனோட அக்கௌண்ட் செம்மையா போகுது, நம்பர்ஸ் இது வந்து பர்சனல் பிராண்டிங். எங்க ஆஃபீஸ்ல இப்படிதான் சொல்றேன், நான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண எங்க ஆஃபீஸ்ல. இந்த பிராண்டுக்கு இந்த கேம்பெயினுக்கு ஒரு அஞ்சு பேரை சூஸ் பண்ணு, அந்த அஞ்சு பேர்ல இவனை சூஸ் பண்ணுமா ஏன்னு கேட்டா நம்பர்ஸ் அவன் தானே. அது கூட இல்ல நம்பர்ஸ், இப்ப அவன் தான இது ட்ரெண்ட்ல இருக்கா அப்படின்றானுங்க. தெரியல, அவர் வந்து இப்ப இதை அப்ராட்லாம் டிராவல் பண்றாங்க. ஸோ இப்ப இது அப்ராட பத்தி ஏதாவது கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஏதாவது இது வந்து ஒரு இது வந்து பிராண்ட் வந்து நான் இந்த மாதிரி அப்ராடு போறதை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த இது பிராண்டுக்கு இது சம்மந்தமே இருக்காது, அவங்களுடைய நீஷுக்கும் இதுக்கும். பட் அவங்க அப்ராடு டிராவல் பண்ணுறாங்க, நான் இவங்க கூட அசோசியேட் பண்ணி நான் இதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்றாங்க. பட் இதில் வந்து ஒரு அப்ராடுக்கு நம்ம எப்படி வந்து புக் பண்ணணும், நம்ம எப்படி அங்கே போயிட்டு இதை சர்வே பண்ணணும், அதெல்லாம் அதில் வந்து சொல்ல மாட்டாங்க. சரி, அதை வந்து நான் வந்து இது தப்புன்னு சொல்லலை. ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு இது ப்ராசஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் ஆகி இதை ஃபாலோவர்ஸ் மட்டும் வந்துட்டா போதும், இன்னைக்கு 100K வச்சுட்டு இதை 1 ரூபா கூட இதை சம்பாதிக்க முடியாதுன்னு இருக்காங்க. 5000 ஆடியன்ஸ் வச்சு ஒவ்வொரு பிராண்டுகிட்ட எனக்கு 500 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு 15000 பண்றீங்களே இருக்கீங்க. சி ஐநோதம் ஆமா, சிவாயர் கேட்டதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகே, அதுலயே ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஏன்டா இது வந்து பிராண்டில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பீப்புளை சூஸ் பண்ணுங்களே, அவங்க சரி அவங்களுக்கு இது வந்து அறிவில்லையான்னு கேட்டா, அந்த இடத்துல இல்ல அவனும் அங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இது பண்றான், யூஸ் பண்றான், இவன் அதிகமா இதுல இருக்கான், இந்த ட்ரெண்ட்ல இருக்கான், அவனை சூஸ் பண்ணா அதிக வியூஸ் வரும், அதை காமிச்சு எங்கிட்ட நான் கேம்பெயின் நல்ல கேம்பெயின் பண்ணிட்டேன். சாரி, இந்த பாட்காஸ்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் இந்த டாபிக் நல்லா இருக்கு, ஏன் பாட்காஸ்ட்ல போடுறது. ஆமா, கன்னியாகுமரி டு லடாக் பை வாக்கர் லிஸ்ட். இப்போ என்ன, நான் அவனை டிராவல் பண்ணாதன்னு நம்ம சொல்லலை, நீ வந்து காசு கூட நிறைய செலவு பண்ண வேணாம், உன்னோட ஹெல்த்தையும் உன்னை நீ பாத்துக்கிற அளவுக்கு நீ என்னன்னா, நான் நல்லா இருந்தா தான் நான் திரும்பி நான் டிராவல் பண்ண முடியும், அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குல்ல ப்ரோ, அந்த செலவு நான் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த 5 வருஷம் எடுத்துக்கிட்டேன் நான். 2018-19 நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லோனி சேக்கர்னு இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி லிஃப்ட் கிட்டு தான் சரி நான் ஆரம்பத்தை டிராவல் பண்ணாருந்து, ஏன்னா எங்க வீட்டில் காசு கேட்க முடியாது, இதெல்லாம் விளக்கம் வந்து குண்டி அடிப்பாங்க. எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு அங்கேருந்து இது வரும்ல, ரிட்டர்ன் வரும்ல, அதுக்கு மட்டும் நான் வந்து காசு வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுவோம். ஒரு தடவை என்னால் இது லிஃப்ட் கேட்டு இது செங்கல்பட்டு இந்த டோல்கேட்டே தாண்ட முடியல, ஒரு 1.5 நாள் அங்கேயே தான் இருந்ததுனால லிஃப்ட் கேட்டு வாங்கவே முடியல.
நான் அதே லிஃப்ட் கேட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 days நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ அந்த பையன் இருக்கான்ல, இந்த அவனுக்கு இது ஸ்ட்ரகிள் வந்து அவனால இது பேர் பண்ற முடியற வரைக்கும் உள்ள ஸ்ட்ரகிளை அவன் தாங்கிக்க முடியும். அவனால இது பேர் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தா தானே அதை இது பண்ணிக்க முடியும். பிடிச்ச விஷயம் கூட பிடிக்காம போயிடும். நம்ம ஒரு தடவை பேசணும், ஞாபகம் இருக்கா? நீங்க இந்த 30 நாள் போறதுக்கு முன்னாடி நம்ம பேசணும். நீ ஒண்ணு திருப்பி சொல்லுங்க, கேமரா பார்த்து பிடிச்ச விஷயம் கூட பிடிக்காம போயிடும். ஆமா, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா போட்டா பிடிச்ச விஷயம் கூட பிடிக்காம போயிடும். நம்ம ஒரு தடவை பேசியிருந்தோம் ப்ரோ, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம ஸ்டோர்ல தான் ஏ இந்த நீங்க இப்ப பண்ண போற எனக்கு நீங்க சொன்னீங்க, இந்த பண்ண போற விஷயம் வந்து ஒன்னு ஒண்ணு திருப்பி திருப்பி பண்ண வைக்கும், இல்லைன்னா திருப்பி பண்ணவே வைக்காது அப்படின்னு சொன்னீங்க. இந்த 30 நாள் டிராவல் வந்து நீங்க சொன்னீங்க, இந்த டிராவல் வந்து உன்னை திரும்பி டிராவல் அடிக்கடி பண்ண வைக்கும், இல்லைன்னா உன்னை டிராவலே பண்ண வைக்காது. அந்த அனுபவம் வந்து உனக்கு சொல்லி கொடுத்துடல அப்படின்னு சொன்னீங்க. ஏன் டயலாக் நல்லா இருக்கு. ஸோ சொன்னீங்க. ஆனா எனக்கு வந்து இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இந்த சைடு திருப்பியும் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த 30 days, இந்த 30 நாளுக்காக 5 வருஷம், எனக்கு தெரிஞ்சவும் தெரியாமலும் அது 5 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதை பார்த்தா 6 மாசம் என்னோட வேலையை விட்டுட்டு நான் போனோம் அப்படின்னு இன்டென்ஸா ஒரு டிசிஷன் மேக் பண்ணி நான் பிளான் பண்ணதெல்லாம் 6 மாசம். ஆனா எனக்கு தெரிஞ்சவும் தெரியாமலோ இந்த 5 வருஷத்தோட ஜேர்னி வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு. இதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, நான் வந்து இதை கான்சியஸாக ஒரு டிசிஷன் எடுத்தேன், நான் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதில்லை, ஒரு இதை வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டதில்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை தேட்டரில் போயிட்டு இதை தனியாக இது படம் பார்த்ததுலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். இதை வந்து இதை நம்ம அன்கான்சியஸாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். சில பேர்ல நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கே அது வந்து இது ஐடியா இல்லை, அது ஒரு ஸ்கில்லு அப்படின்னு. ஒரு ஊரில் ஏறி அவன் ஒரு அன்நோன் பர்சன் கண்டக்டர்ட்டு இந்த டிக்கெட் கேட்கறது ஒரு ஸ்கில்லு தான். நிறைய பேர் வந்து இந்த இன்டர்நெட்ல தான் பார்த்துருக்கேன், வீடியோ போடுவாங்க, சில்லற கண்டக்டர் தர மாட்டேன், நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் திருப்பி சில்லறவா அவங்களே இறங்கிட்டேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால. ஆமா, ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு தானே. நம்ம வண்டி எங்கேயாவது இதை ஓட்டிட்டு போறோம், இங்கே பஞ்சர் ஆயிடுது, நம்ம பஞ்சர் கடை அந்த வண்டி அட்லீஸ்ட் இதை தள்ளிட்டு போனாதான் இந்த பஞ்சர் கடை எங்கே இருக்கு வந்து தேட முடியும். இந்த இது எல்லாமே ஒரு இதில் தான் வருது, ஸ்கில்ல தான் வருது. லிஃப்ட் கேட்கறது கூட ஒரு ஸ்கில் தான் ப்ரோ. ஐயோ, நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணேன் 2022. இந்த ஆல் இண்டியா போகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் இடையில நிறைய ட்ராவல் பண்ணனால தேனி, மேகமலை, மூணார், குமிலி அந்த சைட்லாம் போனேன். குமிலி போல அந்த சைடு போனேன். அப்போ வந்து இந்த தொட்டி பழம் வந்து ஒன்று தேனியில் ஃபேமஸ் ஆச்சு. ஆமாம், சோஷியல் மீடியாவில் அந்த இடத்துக்கு போனோன்னு. கூடலூர், ஆ கூடலூரில், சோஷியல் மீடியாவில் என்னன்னா, நான் வந்து தேனியிலேருந்து கம்பம் வந்துட்டேன், கம்பம்லேருந்து கூடலூருக்கு ஷேர் ஆட்டோ ஏறி போயிட்டேன். கூடலூர்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆப்ஷனே இல்லை, உள்ளே இருக்குது. நானும் அந்த ஹைவேல நான் பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன், நடந்து போயிட்டே இருக்கேன், கை காமிச்சிட்டு லிஃப்ட் கேட்டு நான் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு, எங்கே போகிறீங்கன்னாரு, இந்த மாதிரி போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போய் அவர் ஹைவேல போகிறாரு, இங்கே ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நானே இறங்கிட்டேன். எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல, ஒரு தாத்தா இருக்கார் எளநீ கடை வச்சுட்டு, எளநீ வாங்கிட்டு தாத்தா கிட்டே பேசுகிறேன், எப்படி தாத்தா போனோம் என்ன இது. அப்போ வந்து ரெண்டு பேர் வந்து நல்லா டிப்டாப்பாக ஃபார்மல்ஸ்லாம் போட்டு வந்தாங்க, பைக்கில் வராங்க. அவங்க வந்து ஏதோ சேல்ஸ் பர்சன் போல், வேலையை முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் வேலை போல். சரி, அந்த டைமில் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடணும்னு வராங்க. அவங்களோட ஏறி ட்ரிபிள்ஸ் போகிறேன், அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க என்னை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டாங்க, என்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, கேஜெட்ஸ் இருக்குது, எல்லா என்கிட்ட எல்லாமே இருக்குது பேக்கில். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே வந்து ஒரு 4 பேர் பைக்கில் ட்ரிப் வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து. அவங்கக்கிட்ட வந்து ப்ரோ பேக்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு பேக்கை கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு தொட்டி பாலத்தில் குளிக்கிறேன். பேக் இருக்குமா இருக்காதா இந்த தாட்டில் எதுவுமே இல்லை. நான் பாட்டு லிஃப்ட் கேட்டு போனால் இறங்கி நான் பாட்டேன், தண்ணியை பார்த்தோன்னா ஜாலியாக குளிச்சுட்டு திருப்பி வந்தேன். அந்த பசங்களே என்ன பைக்கில் எடுத்துகிட்டு வந்து மெயின் ரோட்டில் விட்டாங்க. அங்கேருந்து கேரளாவிலேருந்து பஸ் வருது, கும்பலிலேருந்து பஸ் வந்து தேனிக்கு போகுது. பஸ்ஸில் ஏறி அந்த இடத்துல ஸ்டாப் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது இருக்கும் அந்த வில்லேஜுக்கு ஸ்டாப் இருந்துச்சு. ஏறி நான் பாட்டு திருப்பி தேனி வந்தேன்.
இது ஒரு அந்த ஒரு இது அந்த பயம் இல்லாம அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு அன்னோன் பிளேஸ்ல வச்சுட்டு இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கே ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, இதை ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 1/2 நேரம் பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் சொல்ற. இதெல்லாம் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியாது, ஆனா அந்த ஸ்கில்ல நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு சில இதெல்லாம் இது ஓவர் நைட்ல கத்துக்க முடியாது, இது அன்றாட இது வாழ்க்கை. ஆமா அது இருக்குது நமக்கு. இப்ப இது 30 டேஸ் ட்ரிப் வந்து எந்த டேல ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி போனீங்க? பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது இதுவும் நல்லதுதான். இது வந்து ஆர்வக்குள்ள இந்த இது கன்னியாகுமரி டு லடாக்னு ஒருத்தையுமே போக கூடாது. இத பாத்துட்டு இந்த பாட்காஸ்ட பாத்துட்டு ஒருத்தன் கத்துக்கிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம் எனக்கும். இது வரைக்கும் இந்த பாட்காஸ்ட பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கீழே நான் பாத்துட்டேன் அப்படின்னு கேட்க மாட்டேன், இல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கவனம் பண்ணுங்க. சரி, இப்போ என்னன்னா July 25th வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணேன். இதுல என்னன்னா இப்ப நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் கரியர்ல, அதே டிசிஷன் வந்து என் கசினும் எடுத்திருந்தான். அவனுக்கு வேற வேலை கிடைக்குது, 15 நாள் அவனுக்கு 10 நாள் கேப் இருக்கு அவனுக்கு. அதனால என்னன்னா அவன் வந்து புனேலாம் ஒர்க் பண்ணிருக்கான், நான் வந்து புனேல தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணேன். சரி நானும் வரேன்டா புனேக்கு போகலாம், அங்கே எனக்கு ராஜஸ்தான் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சரி வா நம்ம போகலாம். நம்மளுக்கும் வந்து 30 நாள் நம்ம தனியாக இருந்தது கிடையாது வரைக்கும், சரி நம்ம வந்து ஒரு 10 நாள் வந்து சேர்ந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி புனே போனோம். புனேல வந்து மான்சூன் ட்ரெக்லாம் ஒரு 2-3 ட்ரெக்கு போனோம், சுற்றிட்டு அங்கே ஒரு 4 டேஸு. தென் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மும்பை போனோம். மும்பையில் வந்து என்னோடய கசினோட ஃப்ரெண்டு வீடு, அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணோம். மும்பையில் வந்து ஒரு ஸ்டெயிட்டாக அங்கேருந்து மும்பை போனோம். மும்பையில் என் கசினோட ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணி மும்பையில் வந்து அந்த ஊர் லோக்கல் மாதிரி ஒரு 2 நாள் வாழ்க்கையை வாழ்ந்தோம். அந்த ஊரில் லைக் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போகாமல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு, அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு. அங்கேருந்து ஸ்டெயிட்டாக குஜராத் போனோம். ஓகே, இந்த 30 டேஸ் இந்த ட்ரிப்புக்கு வந்து நீங்கள் முன்னாடி இதை போட்டீங்க இந்த மாதிரி ஸ்கெட்சு மாதிரி? ஸ்கெட்சு வந்து லைக் ஸ்டே லைக் ஒரு லைனாக சொல்லிடுறேன், நான் புனே மும்பை வடடோரா அதுக்கப்புறம் அகமதாபாத் உதய்பூர் ஜெய்சல்மர் புஷ்கர் அஜ்மீர் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் டு அம்ரிஸ்டர் அம்ரிஸ்டர் டு வாகா வாகாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜம்மு ஜம்மு டு காஷ்மீர் காஷ்மீர் டு டெல்லி டெல்லி டு ஆக்ரா. இது ஆக்சுவலாக நான் போனது ஆக்ராக்கு அப்புறம் ட்ரிப்பு வந்து பிளான் மாறிச்சு, என்னென்னா உத்தரகாண்டில் வந்து அப்போ ஃப்ளட்டு, அதே மாதிரி நார்த் ஈஸ்டில் வந்து மணிப்பூரில் வந்து இன்டென்ஸாக அந்த மணிப்பூர் இஷ்யூ நடந்துட்டு. ஸோ அதனால் இந்த 2 இடத்துக்கும் நான் வந்து தனியாக போகிறனால ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ வந்து பிளானில் வந்து ஆக்ராலேருந்து உத்தரகாண்ட் போகிற பிளான் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே வந்து வாரணாசி வந்தாச்சு. வாரணாசியிலேருந்து நார்த் ஈஸ்ட் லைக் கல்கட்டா, கல்கட்டாலேருந்து நார்த் ஈஸ்ட் போகிறது பிளான். ஸோ அந்த இடத்துல இன்டென்ஸாக இஷ்யூ போகிறனால எனக்கு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிட்டேன், பேக் டு சென்னை வந்துட்டேன். ஸோ இது இந்த 30 டேஸில் வந்து இந்த இந்த பிளேசஸ் தான் நான் கவர் பண்ணேன். பட் ஆக்சுவல் பிளானில் வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் உத்தரகாண்ட் இருந்துச்சு, தென் ஒடிசா ஹைதராபாத் இருந்துச்சு. இதுல வந்து ஆக்சுவலா நீங்க 50 நாள் பிளான் பண்ணீங்க இல்ல 30 டேஸ்? 50 நாள் பிளான், நான் நார்த் ஈஸ்ட்க்கு மட்டுமே ஒரு 20 நாள் பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது ப்ராப்ளம்னால நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டேன். சோ நம்ம திருப்பியும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இது பிரச்சனை இருக்குன்னா அப்படியே விட்டுறணும். நம்ம அது ஆர்வக்குள்ளாரா நான் பண்ணுவேன்டா நான் பாப்பேன்டா அப்படிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து லைஃப் ஆஃப் சாம்சன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் சாம்னு ஒருத்தர், அவர் வந்து நான் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி 2 மணி நேரம் பேசுகிறார் என்கிட்ட. அங்கே இது இருக்குது அது இருக்குது, இங்கே போங்க அங்கே போங்க இப்படி இங்கே போங்க. அவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 75 டேஸ் இங்கே ட்ராவல் நார்த்தில் ட்ராவல் பண்ணுறார். அவர் வந்து எனக்கு அவ்வளோ சொன்னார், இது இருக்குது ப்ரோ இங்கே இருக்குது, நீங்கள் மற்ற எல்லா ஊரையும் 10 நாளில் முடிச்சுட்டு இங்கே மட்டும் போய் 1 மாதம் இருங்க அப்படின்னாரு எனக்கு அந்த மாதிரி. ஆனால் மலைச்சி ஒரு பாட்காஸ்ட் அவருமே லைக் நிறைய கதை சொன்னார், அதுக்குள்ளே நம்ம அப்படியே போயிட்டோம்னா அப்படியே போயிருவோம். இதுல இன்னொன்னு டவுட்டு, ஸோ கால்கட்டா ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஆஹா இல்லை, அது பண்ணணும் பண்ணணும். நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன், இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிட்டு அங்கே போனோம்னா அது ஒரு தனி வைப். நீங்கள் அங்கே தான் இருந்தீங்களோ பயிர் பிடிச்சிட்டோம் காலேஜ் டைமில்? நான் எல்லா நான் அங்கேருந்து தான் மற்ற எல்லா இடத்துக்கும் நான் ட்ராவல் பண்ணேன். நம்ம எல்லா எனக்கு அங்கே இருக்க வைப்பு வேறு எங்கேயுமே இதான் என்ன சொல்கிறது அந்த இது ஃபுட். அங்கே வந்து 5 ரூபாயிலையும் டீ குடிக்கலாம், 500 ரூபாய்க்கும் டீ குடிக்கலாம். பட் எவ்வளோ இது லிவிங் காஸ்ட் ஒரு மெட்ரோ சிட்டியில் வேர்ல்டுலேயே சொல்லலாம். ஐ திங்க் சி நான் பார்த்ததில்ல ஒரு மெட்ரோ சிட்டியில் இவ்வளோ கம்மியாக ட்ராவல் பண்ண முடியும், இவ்வளோ கம்மியாக ஸ்டே பண்ண முடியும், இவ்வளோ கம்மியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிறதுலாம் அதுதான்.
ஸோ கை ரிக்ஷா இப்போ இருக்கு, இந்த ரிக்ஷா ஓட்டுவாங்களே அது இருக்கு, மெட்ரோ இருக்கு, ட்ராம் இருக்கு, பஸ் இருக்கு, லைக் இது போட் ஜெட்டியில போவாங்கல்ல அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கலாக அங்கே நிறையவும் இருக்கு, மாடர்னாவும் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் டே ட்ரிப்பு பிளான் போட்டுரும். இன்னொன்று என்னன்னா, இந்த இது வந்து ஸோ நார்த்தில் சொல்லுவானுங்கல்ல எல்லா ஊர்லேயும் வந்து ஹிந்தி பேசுவானுங்க அப்படின்னு, அங்கே அப்படி இல்லை, பெங்கால் அப்படி இல்லை, மேபி இந்த சிட்டியில் ஹிந்தி பேசுவாங்களுடைய உள்ளலாம் பெங்காலி தான், ஆத்தன்டிக்காக இருக்கும். இந்த சவுத்துலையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அவங்களாம், அப்படியே கீமொழிச்சி கீமொழிச்சி அப்படிம்பாங்க, அவ்வளோதான், நல்லாயிருக்கும் ஊர். நம்ம அதிகமாக இதை உதவி பண்ண மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க இது வேலை உண்டுன்னு இருப்பாங்க, பட் ஒன்ஸ் பீப்புள் வந்து ஸோ அதை பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒடியாமல் அப்படித்தான். கொச்சியில் வந்து ஹாஸ்டல் சாண்டா மரியான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஃபேமஸ் தான். அந்த ஓனர் வந்து ஒருத்தர், அவர் பேர் வந்து மறந்துச்சு, அவர் வந்து கல்கட்டாவில் தான் இப்போது ஆக்சுவலாக ஸ்டே பண்ணியிருக்கார். அவர் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார், கல்கட்டாவா கல்கட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் அதுக்கப்புறம் தான் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன் கல்கட்டாவை பற்றி. நான் மோஸ்ட்டாக பார்த்த டாக்குமெண்ட்ரி எல்லாமே கல்கட்டாவை பற்றி தான் இருக்கும், அந்த ஊரோட லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து ஊர் மக்கள்லேருந்து எல்லாத்த பற்றியும் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் கல்கட்டாவை பற்றி. எனக்கு நெக்ஸ்ட்டு போகணுன்னா அந்த சைடு தான் போகணும்னு ஆர்வம் இருக்குது, பட் வந்து லீவ்லாம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இந்த 30 days ட்ராவலே இவர் வந்து இது கல்கட்டா பண்ணவே இல்லை, ஆனால் இதுக்கே ஒரு 10 minutes பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது வந்து இன்னொரு 30 minutes இது முடிக்க ட்ரை பண்ணலாம். இந்த 30 days ட்ராவல் இருக்குல்ல, அதில் நடந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்று சொல்லுங்கள். ஸோ ஹாப்பியாக நடந்தது, அப்புறம் சேடாக நடந்தது, க்யூரியாசிட்டி உங்களை வந்து அலைய விட்டுருக்கோம்ல, இன்ட்ரோ ஆமாம் உங்களை டயர்ட் ஆக்கியிருக்கும் ஏதாவது ஒன்று, ஏண்டா வந்தோம் அப்படின்லாம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நல்ல விஷயம் சொல்கிறேன், இந்த ட்ராவலில் வந்து என்னோடய பர்த்டே வந்து நான் டெசர்ட்டில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஒரு சில இடத்த பிளான் பண்ணது வந்து ஒரு 2 நாள் முன்னாடியே முடிச்சதுனால நான் பஞ்சாபில் வந்து இருந்தேன். பஞ்சாபில் நான் வந்து பாகிஸ்தான் பார்டரில் வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன், பாகால இருந்தேன் பர்த்டே அன்றைக்கி. தென் வந்து ஹாஸ்டலில் யாருன்னே தெரியாத அன்னோன் பீப்புளோட, அதாவது என்னோடய பர்த்டே அன்றைக்கி, என்னோடய கசினோட லாஸ்ட் டே ட்ராவல் அன்றைக்கி. அதே மாதிரி அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து பஞ்சாபிஸ் நார்த் பீப்புள் தான் இருந்தாங்க. அதே இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய கசினோட ஃப்ரெண்டு ரேண்டமாக அந்த ஹாஸ்டலில் நாங்கள் மீட் பண்ணோம் தமிழுக்கு. ஸோ இந்த மாதிரி அன்னோன் பீப்புள் வந்து எனக்கு கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணது வந்து, எப்பயுமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட தான் செலிப்ரேட் பண்ணுறோம் பர்த்டே, வந்து டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணேன். அதே மாதிரி அன்றைக்கி ஒரு அட்வென்ச்சரான விஷயம் நடந்ததுன்னா, நான் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது என் கூட ஆட்டோவில் வந்து அவனோட ஃபோன் அடிச்சிட்டாங்க, அன்றைக்கி அவனை விரட்டிட்டு ஓடி போய் பிடிக்க ட்ரை பண்ணி அந்த சீன்லாம் நடந்துச்சு அன்றைக்கி. அதனால் அந்த டேவை என்னால் மறக்கவே முடியாது. அது என் ஃபோன் அடிக்க வேண்டியது, அந்த டிரைவர் சொன்னான் ஃபோனை பாக்கெட்டில் போய் ஃபோனை கையில் வைக்காதுன்ட்டு, பின்னாடி கொஞ்சம் ஃபோன் அடிச்சிட்டான். அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் நல்ல ரிமெம்பர்டா டு பி ரிமெம்பர்ன்ற மாதிரியே ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா, தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போனது, லைக் அந்த ட்ரெக்காக இருக்கட்டும் அந்த அனுபவமாக இருக்கட்டும் என்னால் அதை மறக்கவே முடியல, ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு ஒரு விஷயம். தென் மும்பையில் வந்து என்னோடய அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணது வந்து ஃபீல்ஸ் ஹோம், ஒரு வாரம் கிட்டே ட்ராவல் பண்ணிட்டு அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணது வந்து ஒரு ஹோம் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பெஸ்ட்டு மெமரிஸ், அதெல்லாம் மறக்க முடியாது. ஒஸ்ட்டு லைக் பேட் மெமரி அப்படின்னா வந்து, ரான் ஆஃப் கட்ச் போகணுன்னு பிளான் பண்ணோம் குஜராத்தில் வந்து ரான் ஆஃப் கட்ச் போக பிளான் பண்ணால், நான் வந்து இன்டர்நெட்டில் தேடிக்கிட்டே இருந்தேன், என்னால் ப்ராப்பராக இன்டர்நெட்டில் ஒரு ஆர்டிக்கல் கிடைக்கல எனக்கு, ஒரு வீடியோ கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ரான் ஆஃப் கட்சின்னு போட்டால் வெறும் வெள்ளை பாலைவனத்தை காட்டுறானுங்க தவிர, ஒரு விளாக் இல்லை, ஒரு ஆர்டிக்கலில் வந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா, எப்படி ரீச் பண்ணோம், அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. அப்போ என்ன நினச்சேன்னா, நம்ம போய் அங்கே ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசை, நிறைய பாட்டு படத்துலலாம் பார்த்துருக்கேன். ஸோ வந்து பிளான் இல்லாமல் எங்கே இருந்து ஜெய்ப்பூர்லேருந்து புஜ்ஜுன்னு சொல்லிட்டு அந்த பார்டர், வெஸ்டர்ன் ரயில்வேஸோட பார்டர் இருக்குது, போயிட்டோம். நைட்டு வந்து ஒரு மணியோ ரெண்டு இங்கேருந்து இருந்து போயிருக்கலாமே, இதை வதோதராலேருந்து இல்லை, என்னோடய பிளான் வந்து ராஜஸ்தான் போயிட்டு ராஜஸ்தான்ல இருந்து தான், சாரி இல்லை இல்லை, பக்கத்துல இதுல இருந்து போனோம், நாங்கள் வடடோரால இருந்து போனோம். வடடோரால இருந்து 6 hours to 7 hours journey,
போயிட்டு நைட்டு வந்து ஒரு ஒரு மணிக்கோ என்னமோ ரீச் ஆகிடும். ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாகிஸ்தான்லேருந்து ரொம்ப நியர்பைனால வந்து அங்கே யாரும் நைட்டு ஸ்டே பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ரீஜியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே? குஜ்ல. அப்படியா? ஆமாம். ஓகே. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது, வெளியே எங்கே வேணால் போய்க்கோ அப்படின்ட்டான். ரயில்வே ஸ்டேஷனில் திருட்டுத்தனமாக வந்து ஏசி இது வெயிட்டிங் ஏரியா இருந்துச்சு, கதவை லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து எல்லாம் லாக் பண்ணுற சவுண்டு கேட்டோன்னே எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம். அப்புறம் அவன் திட்டினா, திட்டு வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டேன், ஓகே இங்கேயே நம்ம தூங்கிடலாம், பிளாட்ஃபார்ம்லேயே தூங்கிடலான்ட்டு. ஆனால் என்னோடய கசின் வந்து கன்வின்ஸ் ஆகலை, ஏதாவது ஒரு டொக் ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணார், லைக் ஃப்ரீலான்சிங். என்கிட்ட லேப்டாப் இருந்துச்சு, அவன்கிட்ட லேப்டாப் இருந்துச்சு. சரி, எக்ஸ்பென்ஸான பொருட்கள்லாம் வச்சுருக்கோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுக்க ஆட்டோவில் ஏறி போனால் ஆட்டோக்காரன் வந்து லிட்ரலாக உயிர் பயத்தை காமிச்சிட்டான். நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆட்டோவில், டக்குன்னு ஸ்டைல் வாயில் பீடி எடுத்து வச்சு ஸ்டைலாக பற்ற வச்சான், பற்ற வச்சுட்டு ஒரு விசில் அடித்தான். அந்த விசில் அடித்தோடனே சுற்றி எல்லாம் தூங்கிட்டு இருந்தானுங்க ரோட்டில், எந்திரிச்சு கிட்ட வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணுறவானுங்க அப்படின்னு ஒரு இது ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அது எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு பேசிட்டு ஆட்டோ எடுத்துட்டான். அந்த ஒரு செகண்ட் இருக்கு, அந்த ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு, அவ்வளோதான்டா நம்ம இந்த ஊர்லயே நம்ம சமாதி கட்டுருவானுங்க அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட எக்ஸ்பென்சிவான பொருட்கள் இருக்கு, பேக் இருக்கு, கண்டிப்பா அவனுக்கு தெரியும் நம்ம கிட்ட காசு இருக்கும்ட்டு. அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவான்னு பார்த்தா ரூம் எடுத்துட்டு போய் விடுறான், 1500 ரூபா, 2000 ரூபா, இன்னைக்கு நைட் 1 மணி இருந்தா அடுத்த நாள் காலைல 6 மணி இருக்கும் அப்படின்னா. வேணாண்டா அப்பா அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ண, நல்ல மனசு பண்ணி டீ குடிக்கணும்டா அப்படின்ட்டு அவனே கூப்பிட்டு டீ குடிச்சிட்டு, என் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு, அவர் வந்து லோக்கல் குஜராத்தி, அந்த ஊர்ல குஜராத்தி தான் பேசுறாங்க, அவர் வந்து குஜராத்தி பேசி அந்த ஆட்டோக்காரங்கிட்டயும் இன்னொருத்தர்கிட்டயும் டீ கடைக்கார்ட்ட பேசி ராணா கட்சி போனோம் எப்படி போறது என்ன ஏது அந்த மாதிரிலாம் பேசினாரு. ஏதோ அவங்க சொன்னதை வச்சு நாளைக்கு காலைல வந்து கேபு தான் போனோம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் திருப்பி எடுத்துட்டு வந்து எங்களை ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு எனக்கு இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடுன்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நம்மளுக்கு மொழியும் தெரில, தூங்குறதுக்கு எங்க தூங்க போறோம்னா தெரியல இன்னைக்கு நைட்டு. அவங்க கூட பஞ்சாயத்து பண்ணி அவங்க கூட கைக்களை பாவற அளவுக்கு பேசி அவனை காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு என்ன சார்ஜோ அதை மட்டும்தான் கொடுத்துட்டு பண்ணோம். அந்த ஒரு நைட்டு வந்து என்னவனா இருக்கலாம், அவன் வந்து மோசமானவனா இருந்திருந்தா என்ன அச்சு போட்டு இதை எடுத்துட்டு கூட போயிருக்கலாம். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், இவர் இருக்காருல்ல நவீன்குமார் பிளாக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ட்ரெயின்ல டிராவல் பண்ணார்ல, அவரை வந்து நார்த்ல இந்த மாதிரி தான் ஏதோ வந்து பவுடர் கொடுத்து அடிச்சு போட்டு கையில இருக்கதெல்லாம் புடுங்கி, இது வந்து பஞ்சாப்ல ஏதோ பஞ்சாப்ல ஆச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் அந்த பையனை காணும் பிரச்சனையாச்சு. இவர் சொன்னாரு, அரவிந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிராவல், அவருக்கு ஒரு நாள் கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, அப்ப சொன்னாரு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நம்மளுக்கும் அதை நடக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அந்த இடத்துல வந்து உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து அடுத்த நாள் காலையில கேப்ல தான் போனோம், ஒயிட் டெசர்ட் தெரியாது, இப்போ வந்து தண்ணி இருக்கும், நவம்பர்ல தான் வரணும் அப்படின்னாங்க, 3500 ரூபாய் ஆகும், வேணா உங்களை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னாங்க. வேண்டாம், அதே இடத்துல என் கையில காசு இல்லை, ஜிபே தான் இருக்கு, இருந்த 30 ரூபாயில பிஸ்கெட் ஒரு டீ குடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நான் அங்கிருந்து அகமதாபாத்துக்கு நைட்டு தான் எனக்கு பஸ், அந்த ஊர்ல சுத்தி பார்க்க ஒண்ணுமே இல்லை. சரி, நைட்டு ட்ரெயின் அன்னைக்கு காலைல பஸ் இருக்கு, அந்த 9:30 மணி பஸ் விட்டா மதியம் தான் பஸ் அப்படின்ட்டாங்க. ஏடிஎம் பக்கத்துல எங்க இருக்குன்னு தெரியல, அதே ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் நான் பார்த்தேன், அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி அவர் என்ன பைக்ல கூட்டு போய் ஏடிஎம்ல காசு எடுத்து திரும்பி வச்சுருந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாரு. விட்டுட்டு நான் வந்து ஹோட்டல் ரூம்ஸ் வச்சிருக்கேன், நீங்க நவம்பர் மந்த்ல வாங்க, நான் உங்களுக்கு சுத்தி கட்டுறேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் அவர் எனக்கு கான்டாக்ட்ல இருக்காரு. அவர் எந்த சம்பவம் அதே ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவரே பஸ் நிப்பாட்டி எங்களை பஸ் ஏற்றி விட்டாரு. அவரு சொல்லி அவரோட போட்டோ எடுத்திருந்தேன், அவரோட போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அந்த மொத்த கதையும் டைப் பண்ணி பெரிய ஸ்டோரியா போட்டிருந்தேன் நானு. அவரும் அதுக்கப்புறம் வந்து நீங்க பத்திரமா ரீச் ஆயிட்டீங்களா போயிட்டீங்களா அந்த மாதிரிலாம் வந்து விசாரிச்சாரு எங்களை. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே வந்து ஆனா என்னன்னா என் கூட இன்னொருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறமா சோலோவா டிராவல் பண்ணும்போது ஒரு பஞ்சாப்ல இருந்து ஜம்மு போயிட்டேன். ஜம்முவில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நான் வந்து மோஸ்டா நார்த்ல டிராவல் பண்ணுவோம், காசு செலவு கம்மி பண்ணுன்ட்டு குருத்வாரா இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல குருத்வாராவில் தான் போய் சாப்பிடுவேன். ஜம்முவில் வந்து இந்த மாதிரி குருத்வாராவில் போய் சாப்பிட்றேன் நான்.
சாப்பிடும்போது அங்கே ஏதாவது அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுறது, கம்மி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சாப்பிடும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஒரு நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிடலாம் ப்ரோ. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்த்தில் ஒரு 10-15 குருத்வாரால சாப்பிட்ருக்கேன், 10 குருத்வாரால சாப்பிட்ருப்பேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த குருத்வாராலே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ராஜஸ்தான்லேருந்து 2 பசங்க வந்து அடுத்த நாள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தாங்க. அவனுங்களோட போய் அவனுங்க என் கூட சாப்பிடும் போது பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டானுங்க. அவனுங்க ரூமில் போய் இருந்துட்டு அவனுங்க கூட சேர்ந்து என்ன பண்ணானா, ஒரு 5-star ஹோட்டல் இருந்துச்சு ஜம்முவில், ரேண்டமாக போயிட்டு அந்த ரூம் சூட் ரூம் வேணும், இருக்கிறதுலே காஸ்ட்லிஸ்ட் ரூம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் போய் ரூம் எடுக்கிற மாதிரி போகிறோம். நான் அழுக்கு இந்த இதே பண்ணுறத போட்டிருக்கேன், அழுக்கு பேண்ட்டு ஒரு பழைய டிஷர்ட்டு ஃபேட் டிஷர்ட்டு போட்டு போய் இந்த மாதிரி அவனை ஒரு பையன் வந்து வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணோம். போயிட்டு ரூம்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில் வந்து நாங்கள் இதை விட பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரூம் அப்படின்ட்டு அவனுங்களை கலாய்ச்சிட்டு திருப்பி வந்துட்டு அந்த மாதிரி அவனுங்களோட ஒரு நாள் ஜாலியாக அவனுங்க கதையெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் இது படிக்கிறோம், ஆனால் இந்த ஊரில் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனுங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஜாலி. அப்புறம் காஷ்மீர் போனேன், காஷ்மீரில் இருந்தேன். அங்கே வந்து ஸ்னோலாம் இல்லை அப்போது, பட் வந்து ரொம்ப ரேண்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் காஷ்மீரில். ஏன்னா நான் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, அங்கே தான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஹாஸ்டல் கிடச்சிது. அங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்கிறேன். அங்கே ரேண்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணியிருந்தேன், பெஹல்காம் போனேன். பெஹல்காம்க்கு வந்து பைக் ரெண்டல் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார், லிஃப்ட் கேட்டார், அவர் கூட கூப்பிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அவரும் வந்து நான் இங்கே வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன் அப்படி இப்படின்னு பேசிட்டே வரேன். ஆர்மி என்னை ஸ்டாப் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணால் இருந்தாலும் இறங்கி ஓட்டான். இறங்கி ஓட்டான், நீ யார், எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்த, உன் பேர் என்ன, ஊர் என்ன, ஃபோன் நம்பர் கூட்டி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க. நோட் பண்ணிவிட்டு இப்படி போகக்கூடாது, இங்கே வந்து டெரரிஸ்ட் இருக்காங்க இந்த இடத்துல, இப்போ வந்து இந்த இடம் பிளாக், நீ சுற்றிட்டு போ, 20 கிலோமீட்டர் சுற்றிட்டு போ அப்படின்ட்டாங்க. எனக்கு அவன் இறங்கி ஓடணும்னு அவ்வளோதான் வயிறுலாம் கலக்கிருச்சு எனக்கு, எதுக்கு அவன் இறங்கி ஓடணும் அப்படின்ற ஒரு இது. அவன் யார் என்ன எதுனா இங்கே தான் இந்த மாதிரி இந்த ஊரில் லிஃப்ட்லாம் கொடுக்கக்கூடாது, நீ எதுக்கு அப்படி கொடுக்குற அப்படி இப்படின்ட்டு என்னை வார்ன் பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்ம வந்து ரூம் போய் ஹாஸ்டல் போய் சேர்ந்தா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்டலுக்கு போய் சேர்ந்தேன். இது ஒரு விஷயம் காஷ்மீர் நடந்துச்சு. அப்புறம்தான் வந்து நான் போகும்போது காஷ்மீருக்கு நைட்டு போனேன், ரோடை பார்க்கல எதுவுமே பார்க்கல, தூங்கிட்டே போயிட்டேன். ரிட்டர்ன் வரப்போ காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு, சாரி ஜம்முக்கு வந்து பஸ் இருந்துச்சு. ஜம்முக்கு பஸ் ஏறினா மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. பஸ்ஸு பார்த்தா ரோடே இல்லை, இவ்வளோதான் இருக்குது ரோடு, கீழே வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. அங்கேருந்து ஜம்மு வந்துட்டேன். ஜம்மு வந்தோன்னா டெல்லிக்கு பஸ் இருந்துச்சு, கால் மதியம் ஏறினேன், டெல்லிக்கு பஸ் இருந்துச்சு, திரும்பி டெல்லிக்கு பஸ் ஏறிட்டேன், டெல்லி வரைக்கும் வந்துட்டேன். டெல்லியில் போய் இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு இறங்குறேன். ஆல்மோஸ்ட் வந்து 30 hours நான் ட்ராவல் பண்ணிட்டேன், 25 hours ட்ராவல் பண்ணிட்டேன். டெல்லியில் வந்து இறங்குறேன், இன்றைக்கி பஸ்ஸே கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி பஸ்ஸே கிடையாது, ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். போனால் அந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி 25 hours ட்ராவல் பண்ணி டயர்டில் இருக்கேன். போகிறேன், ட்ரெயின் வந்து சதி ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து 500 டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கிறேன், ட்ரெயின் போயிடுச்சு. திரும்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பி நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். ஆல்ரெடி அங்கே மணாலிக்கு பஸ்ஸில் போனாலும் பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சுது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நானும் லோலோன்னு அலையிறேன், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அலையிறேன். எதுவுமே பஸ்ஸே கிடையாது, கால் டாக்ஸி இருக்குது, 4500 போறியா அப்படின்றாங்க. எனக்கு வேணவே வேணாண்டா, நான் டெல்லியிலே இன்றைக்கி தங்கிறேன், நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு முடிவு எடுத்துகிட்டு ரேண்டமாக இந்த இவங்களாக இருப்பாங்க ப்ரைவேட் பஸ் அதில் வந்து நியோகோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, ப்ரைவேட்டு பேட்டரி வண்டி. அவனுங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் 1 ரூபா பஸ்ஸு டெல்லி டு ஆக்ரா. சூப்பர். 1 ரூபி டாக்ஸு, 1 ரூபி டிக்கெட்டு. அதை வந்து கொடுத்தானுங்க, வாங்க சார் ஏசி லாஞ்சில் கூப்பிட்டு போய் உட்காரச்சு உட்காருங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க, பாத்ரூம் இருந்துச்சு அங்கேயே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லேப்டாப்லாம் சார்ஜ் போட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு 3 மணி நேரம் அங்கேயே டைம் பாஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பஸ் ஏறி அவனுக்கு எத்தனை பேர் ஆகிறால விடுறானுங்க, 2 ரூபாய். எனக்கு வந்து வாட்டர் பாட்டில் தரானுங்க, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சாக்லேட் தரானுங்க, பஸ் ஏசி பஸ். ஆமா, அதை இது வந்து பாண்டிக்கும் இது பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், 2 ரூபீஸ் சார் அப்படின்னு, 2000 அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், ஜஸ்ட் 2 ரூபீஸ் சார் அப்படின்னு. 2 ரூபீஸா? நான் என்ன நம்பவே முடியல. எவ்வளோ பார்த்தீங்க, இதான் ஆடெல்லாம் பார்க்கல. நான் வந்து பஸ் இருக்கா பஸ் இருக்கான்னு கேட்டு ஒரு ஒரு இதுவாக போகிறேன் நான். எனக்கு 2 ரூபீஸில் இருக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வந்து. அந்த விஷயம் வந்து இது நம்ம இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல இதா போயிட்டு இருந்துச்சு. நான் ஆக்சுவலா அங்க காஷ்மீர் ஜம்முல இருந்தனால போன் அவ்வளவு யூஸே பண்ணல, நான்
ட்ராவலில் இருந்தனால. அதனால எனக்கு இந்த விஷயமே தெரில. ஏன்னா அங்கே வேறு போயிட்டு வேறு சிம்மு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா பெருசாக நான் ஃபோனை யூஸ் பண்ணல. அப்புறம் தான் இந்த இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களை டேக் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஸ்டோரியை வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு போல அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேருந்து ஆக்ரா போனேன். ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால், தாஜ்மஹாலுக்காக தான் மெயினாக போனது. தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு ரெட் ஃபோர்ட்டு அது இதுன்னு சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வாரணாசி போயிட்டு அங்கே வந்து முக்கியமாக நான் வாரணாசி போனது காரணம் வந்து கோயில், சிவன் கோயில் போனோம். அப்புறம் மணிகர்ணிகா காட் போயிட்டு பணம் பிணங்களை எரிக்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆப்வியஸாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போ வந்து ஒருத்த இங்கே சாவதுக்கும் அங்கே அங்கே ஒரு சாவை பார்க்குறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போனால் ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு என்ன ஒரு பேட் லக்னால் அங்கே போனோன்னா சம மணம் வந்துருச்சு. அங்கேயே ஒரு மணம் நின்றுருந்தேன், நிற்கிறேன், எடுத்துகிட்டு போகிறாங்க, எரிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்தேன். ஓகே இவ்வளோதாண்டா வாழ்க்கை அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அகோரி இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சேன். ஒரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அலைஞ்சேன். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வரும் அப்போ தான் வந்து லைக் வருவாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே போலி தான் அப்படின்னாங்க. அதோட ஹாஸ்டலுக்கு வந்தேன். இது கங்கா ஆரத்தி பார்த்தேன். வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளைட்டில் போனான்னு ஆசை இருந்துச்சு. ஃப்ளைட்டில் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணேன். ஃப்ளைட்டு பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சரி ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவலே பண்ணதில்லைன்ட்டு 9 மணி ட்ரெயினுக்கு 7 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணுறேன். ஃபஸ்ட் கிளாஸில் நைட்டு புக் பண்ணிட்டு 2 மணி நேரத்தில் பேக் பண்ணிட்டு டிடியூன்னு சொல்லிட்டு வாரணாசி அவுட்டரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கே வந்து ஆட்டோக்காரங்களோட ஒரு 2 மணி அந்த 1 மணி நேரம் அவனுங்களோட கூத்தடிக்கிறேன். அவனுக்கு ஜாலியாக பேசுனானுங்க, அவனுங்களோட சுற்றுறேன் வரேன் போகிறேன் ஜாலியாக. ஒரு 1 மணி நேரம் அவனோட சுற்றிட்டு ட்ரெயின் ஏறி 2 நாள் கழித்து 1.5 நாள் கழித்து சென்னை வந்து இறங்குறேன். சென்னையில் தமிழில் வார்த்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா நான்வெஜ் சாப்பிட்டேன். அப்போ வந்து ஒரு நிறைவான ஒரு ஃபீல் வந்துச்சு. அதோட அப்படியே அந்த 30 நாள் ட்ரிப் எண்ட் ஆயிடுச்சு. இதில் அந்த அதை ஸ்டே பண்ணீங்கல்ல, அந்த இதை ஹாஸ்டல்லாம் சூஸ் பண்ணதை வந்து இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா இல்லை ஏதாவது ஒரு இது, ஸோ booking.com, Airbnb, ஹாஸ்டல் வேர்ல்டு, தென் வந்து booking.com, அதுக்கப்புறம் ரேண்டமாக ஹாஸ்டல்ஸ் இன் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு போடுறது. சில பிளேஸ்லலாம் வந்து லைக் ராஜஸ்தான்லலாம் ஏகப்பட்ட ஹாஸ்டல் இருந்துச்சு. லைக் சும்மா ரேண்டமாக நான் சீப்பஸ்ட் ஹாஸ்டல்னு போட்டாலே அந்த ஹாஸ்டல் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி 100 ருபீஸில் ஸ்டே பண்ணது. புஷ்கர்லலாம் 2 பேருக்கு சேர்த்து 100 ரூபாய்க்கு தான் ஸ்டே பண்ணோம் நாங்கள். அந்த மாதிரிலாம் அது புஷ்கர்லலாம் தேடினதெல்லாம் வந்து அங்கே அந்த ஊரில் வந்து இந்த கதையை நான் சொல்லலை. அந்த ஊரில் வந்து நாங்கள் புஷ்கர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்காமல் ஊரே வந்து ஒரு ரயில்வே கேட்டில் இறங்கிடும். அங்கே தான் சிட்டி ஆரம்பிக்குதுன்ட்டு, ஊர் ஆரம்பிக்குதுன்ட்டு நாங்களும் இறங்கிட்டோம். தெரியாமல் திரும்பி ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போயிட்டோம் இங்கே இல்லை போல ஊருன்ட்டு. அங்கே வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து லிஃப்ட் கேட்டதுக்கு ஏறு காரில் ஏறு போகலாம் அப்படின்ட்டு கூட்டு போய், அதனால வந்து அந்த கார் டிரைவர் கூப்பிட்டு போய் அவர் காரை ஆன்லேயே வச்சுட்டு அவர் ஏதோ ஓனர் ஏதோ யார்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காரை கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு வராரு. நாங்கள் காரில் ஏசி போட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்தாரு, வந்தவர் வந்து இந்த மாதிரி எனக்கு கம்மி ரேட்டில் ஸ்டே பண்ணணும்னா அவரே ஒரு இடம் காமிச்சு அங்கே போய் ஸ்டே பண்ணுங்கன்ட்டு எங்களை கூப்பிட்டு போய் விட்டு ஒரு கேஸ் தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்துட்டாரு கார்லேருந்து. ராஜஸ்தானி சாங் ஒண்ணு போட்டிருந்தாரு, செம்மையா இருக்கு, திருப்பி வைங்க, இது மாதிரி பாட்டு வைங்க அப்படின்னும் உடனே ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு வைக்கிறாரு. நானும் அவர்லாம் கார்ல டான்ஸ் ஆடிட்டு போறோம், சூப்பரா இருக்கு பாட்டு அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் ஒரு இது இதில் இறக்கி விட்டார். லைக் அவர் இறங்கினார், இறங்கிட்டு ஏசி போட்டிருக்கு பாட்டு கேட்டுருங்க நான் வந்துடுறேன். அந்த ஊரில் திருட்டுத்தனமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஊர், லைக் பொழைக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு ஏரியா மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்க ஒரு இடத்துல எங்களை நம்பி வந்து ஒருத்தன் காரை கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னும் போது அப்போது ஓகே மனுஷங்க வந்து எல்லாருமே கட்டவும் கிடையாது அப்படின்ற ஒரு 30 டேஸ் ட்ரிப்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. நான் என்கிட்ட இந்த மாதிரி கேட்பாங்க நிறைய பேர், ட்ராவல் அப்படின்னு தான் இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுவோம்ன்றது. இப்போ எனக்கு அடுத்தவங்க பண்ணுறது பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கு இன்டர்நெட்ல. ஆனால் எனக்கு இங்கேருந்து நான் ஏன் தேவையில்லாமல்
ஒரு ஊருக்கு கிளம்பி போய் ட்ரெஸ் எல்லாம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க நிறைய விஷயம். சரி அவங்கள நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், நீ ஒரு அஞ்சாறு விஷயம் வச்சுக்கோ, இதை வந்து இதை பண்ணிப்பார் ட்ரெயின் பண்ணிப்பார் அப்படின்னு. ஒன்று ஃப்ளைட்டில் போகப்பார், ஸோ ட்ரெயினில் போடணும், நீ ட்ரெயினில் அட்லீஸ்ட் ட்ரெயினில் போ, இல்லை ட்ரெயினில் இது ஜென்ரலில் போயிருக்கீங்கன்னா ஏசியில் போ, ஸோ ஏசியில் போயிருக்கனா நீ அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரை பண்ணிப்பார். ஸோ அதை ராஜதானி இந்த மாதிரி அந்த ஒரு நம்ம ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம்ல, அந்த இந்த கண்ட்ரி சைடு பஸ்ஸில் போகிறது, ஊர் சைடு இருக்க வந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும்ல. இப்போ இதில் ஜோத்பூர்லேருந்து ஒரு ஊர் வந்து பால்மர் ஒரு ஊர் தான், இங்கேருந்து பார்த்தா இன்னொரு ஊர் வந்து முன்னாபவுன் இருக்கும், அதெல்லாம் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் தான் போகும். இந்த மாதிரி அந்த அந்த ஊரில் தான் அதை ட்ரை பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 இதை வந்து பக்கெட் லிஸ்ட் வச்சுக்கணும், அட்லீஸ்ட் அதை நோக்கியாவது நம்ம போகணும். இங்கே வந்து இப்போ எல்லாரும் இதை ட்ராவல் பண்ணணும்னு ஒரு இது இல்லை, இப்படி தான் பண்ணணும் போகணும்னு இல்லை, பட் வி ஷுட் நோ நம்மளை தாண்டி என்ன விஷயம் இருக்குங்கிறதையாவது நம்ம போய் பார்க்கணும். ஸோ தட் வி கேன் ரியலைஸ் அவர், ஸோ நம்ம எந்த அளவுக்கு இது மட்டைக்கு கிராண்டடாக இருக்கோம், எந்த வகையில் நம்ம இது நல்லா இருக்கோம், எந்த நம்ம எந்தெந்த விஷயம்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. உங்களோட இந்த 30 days ட்ராவல் இந்த இந்த ஃப்ளைட் மட்டும் தான் நீங்கள் பண்ணல, ஃப்ளைட்டு மட்டும் தான் பண்ணல, மற்ற ஃப்ளைட்டு இன்னுமோ நான் போகல. ஃப்ளைட் வந்து கூடிய சீக்கிரம் ஃப்ளைட்டில் ஒரு ட்ரிப்பு போகணுன்றது இருக்குது, பிளான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை, இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோவாக இருக்கும். ஆமாம், அதை போயிட்டு நவீன் பிளாக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா. இந்த பாட்காஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் போச்சு எங்களுக்கு ஐடியா இல்லை, ஒரு 1.5 மணி நேரத்துலேயே 2 மணி நேரம் நாங்கள் பேசியிருப்போம். இதில் இந்த தேவையில்லாத மட்டிங்கரிங் பிங்கரிங்லாம் கட் பண்ணி எவ்வளோ தூரம் இதை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பாட்காஸ்ட்டு 30 days இவரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுக்காக பண்ணது, பட் அதுக்கு பின்னாடி இவரோட ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி முடிக்கிறது ஒரு 1 hour ஆச்சு. இதை தாண்டி இதில் நீங்கள் ஏதாவது சம் பீப்புள் மே ஃபீல் என்னடா இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களை தோணியிருக்கலாம். சம் பீப்புளுக்கு இன்டென்ஸாக நீங்கள் ஸ்டோரியாக கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் இவர் வந்து ஒரு பிகினராக இருந்து எப்படி ஒரு ஸோ ட்ராவல் இன்டர்மீடியட் ஒரு ப்ரோ லெவலுக்கு வந்திருக்கார், இல்லை தனியாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறாங்கிற அளவுக்கு வந்திருக்காப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நவீன் ப்ரோ ஃபார் ஷேரிங் எவ்ரி திங். அண்டு அதுக்குள்ள ஸ்டோரிஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கெலாம் ஒரு ஸ்டோரி இருக்கும், மேபி அது என்னோட சேனலில் சொல்லலாம். இதை தாண்டி நவீன் ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, இல்லை அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதா, அவர் இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி யூடியூப்லாம் நான் கீழே கொடுப்பேன், லிங்க்டின்லாம் இருக்காப்புல, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும்னா இந்த பாட்காஸ்ட்டை பற்றி நீங்களே அதையும் அந்த கமெண்ட்டில் சொல்லலாம். இது உங்கள்கிட்டையும் ட்ராவல் ஸ்டோரி இருக்குது, ட்ரெக்கிங் மவுண்டைன் ஸ்டோரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரோ லெவலில் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் ப்ரோவாக இருந்தாலும் சொல்லலாம், இன்டர்நெட்டில் ஆடியன்ஸ் இருக்கணும்லாம் இல்லை, எங்களோட மெயில் ஐடி கீழே இருக்கும். நான் ஐம் த பர்சன் சோன்னு உங்களை பற்றி சொல்லிவிட்டு நானும் உங்களோட பாட்காஸ்ட்டில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். அதுவும் சென்னையில் இருந்தால் சூப்பர், எங்களோட ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் ஒன்றே சேர்ந்துடலாம். ப்ரோ நீங்கள் எங்கள் ஆடியன்ஸுக்கு எதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நான் கற்றுக்கிட்டது ரெஸ்பான்சிபிளாக ட்ராவல் பண்ணுன்ட்டு. ஸோ எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக ட்ராவல் பண்ணுங்கள், ப்ரீ பிளான்டாக எல்லாம் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ வந்து வீடியோவில் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கற்றுக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, ஸோ நான் என்னன்னு தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி அந்த மதராஸ் வெண்டர்ஸோட இனிஷியேட்டிவ் பற்றி ஏதாவது சொல்லலாம், நான் மானியத்தை போடுறேன், நீ வாங்கி தரோம் எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதராசி வெண்டர்ஸ் வந்து இப்போது நம்ம பாட்காஸ்ட் செட்டப் பாட்காஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்கள வந்து அவங்க ஃபைண்ட் பண்ணி நிறைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ட்ராவல் பற்றி நிறைய எஜுகேட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் அது ஆயிருமோ ப்ரோ? இப்போ நிறைய பீப்புளை வந்து ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது தப்பாக கன்வேயாயிடுது. சரி, அவங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, தப்பாக கன்வேயாயிடுது. ஸோ ட்ராவல் வந்து ஒரு டெஸ்டினேஷனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோஸில் மட்டும் பார்க்காம நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இது எங்களோட ஸோ கம்யூனிட்டிக்கு வர்ற பீப்புள் ஈவெண்ட்டுக்கு இல்லை ஸோ கெஸ்ட்டுக்காக மட்டும் அது கொடுப்போம். நன்றி ப்ரோ. மதராஸ் வெண்டர்ஸ் கீழே எங்களோட இது டேக்லைன் இருக்குது, எவ்ரி ஒன் ஹேஸ் அ ட்ராவல் ஸ்டோரி. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது பாட்காஸ்ட், இந்த இது கம்யூனிட்டி. இங்கே வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஒரு கதை ஸ்டோரி இருக்குது. இதை சின்ன
அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா அம்மாவோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ராவல் ஸ்டோரி இருக்குது. எங்கள்கிட்ட நீங்கள் இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, எங்கள் பாட்காஸ்ட் வந்து சொல்லலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருந்தால் டு ஜஸ்ட் டாக்குமெண்ட் இன் யுவர் வே, இதர் பை ரைட்டிங் ஆர் இல்லாட்டி உங்கள் வீட்லையாவது அப்படியே சொல்லி பழகுங்க. உங்கள்கிட்ட ஸ்டோரி இல்லை அப்படின்னா அதுக்காகவாவது ட்ராவல் பண்ணி எங்கேயாவது போயிட்டு, என்னோடய ஒரே நோக்கம் என்னன்னா எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க. வேறு என்ன கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேள்வி. அப்பா வைட்டடா ஸ்டேடியம் வித் மதராஸ் ரைடர்ஸ். ஒரே ஒரு எங்கே ட்ராவல் பண்ணாலும் குப்பையை வந்து கீழே போடாதீங்க, குப்பை போடாமல் உங்கள் பேக்லேயே எடுத்து போட்டு போயிருங்க. இது ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட். தேங்க்ஸ். ரெஸ்பான்சிபிள் ட்ராவல். தேங்க்யூ.